நாங்க
வந்திருக்கிறோம். ஓகே, இந்த முதலாவது விஷயமாக நாங்க வந்து இன்றைய இலங்கையின் முதல் தேசிய பத்திரிகையாக பத்திரிகை செய்தியினூடாக செல்லலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்க செய்தி, ஜனாதிபதி தேர்தலை பிற்போட கடும் சூழ்ச்சி, தேர்தல் முறை மாற்றம் நடவடிக்கை, பீரிஸ் குற்றச்சாட்டு. தேர்தலை பிற்போடுவதற்கு ஒருபோதும் இடமளியோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும், பலஸ்தீன தூதுவரை நேரில் சந்தித்து மகிந்த பேச்சு. ஜனாதிபதியின் தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம், அதனை முறைப்படுத்த போது போராட்டத்தை நிறுத்துவோம். பண்ணையாளர்கள் அறிவிப்பு. அடுத்த வருடம் நவம்பரில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று இன்றைய அரசிய நிலை என்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி சீனா ஜனாதிபதியுடன் இன்று ரணில் சந்திப்பு, கனடிய பிரதமர் நவராத்திரி வாழ்த்து, இவை இன்றைய வீரகேசரி செய்தியின் தலைப்பு செய்திகளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்காக நாங்க தினகரன் பேப்பரில் இருக்கிற முன்பக்கத்தில் இருக்கிற தலைப்பு செய்திகளை உங்களுக்காக நாங்க கொண்டு வர்றோம். தொடர்ந்து எங்களுடைய ராசி பலன்களும் இருக்குங்க, அதையும் நாங்க பார்த்துருவோங்க. ஆமாங்க, சின்ன குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நாங்க தொகுத்து வச்சிருக்கிறோம். உங்களுடைய அழகான ஆதரவுகளை எங்களுக்கு தாங்க சார். என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நாங்க என்ன தலைப்போட வந்திருக்கோம் சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க பிரியா, இன்னைக்கு நாங்க ஒரு தலைப்பையும் படுத்துட்டு வந்திருக்கிறோம். அதிக அன்பு ஆபத்தா ஆரோக்கியமா? ஆமாங்க, அதிகமா நாங்க அன்பு வைக்கிறது நல்லதா கெட்டதா? ஆமாங்க, அதிகமா நம்ம பாசம் ஒருத்தர் மேல வைக்கிறது வந்து அது எவ்வளவு ஆபத்தை கொடுக்குது, எவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்குதுன்னு சொல்லி உங்களுடைய அழகான பதிவுகளையும் எங்களுடைய பேஸ்புக் லைவ் மூலமாகவும் வாட்ஸ்அப் கூடவும் நீங்க அறிய தரலாங்க. ஆமாங்க, அதிகமான அன்பு பாசம் வந்து என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படி என்று உங்களுடைய அழகான கருத்துக்களை எங்களுக்கு நீங்க தெரிவிக்கலாம். தொடர்ந்து எங்களை பேஸ்புக் லைவ் மூலமாக இணைஞ்சு உங்களை பாத்துடலாம் பிரியா. ஓகே ஓகே. சாரு சந்திரிகா சாரு வந்து வணக்கம் சொல்லிருக்காங்க, வணக்கம். பிரசாந்தி கிளாஸ் வந்து சொல்லிருக்காங்க, சாரு மேடம் குட் மார்னிங், பாடல் சிறப்புன்னு சொல்லிருக்காங்க பிரசாந்தி கிளாஸ். அடுத்ததா ரஞ்சித் ரஞ்சித் இணைந்து ஹாய் குட் மார்னிங் சொல்லிருக்காங்க. குட் மார்னிங் ரஞ்சித். பிரசாந்திக்ளர் சொல்லிருக்காங்க, குட்டி ஸ்டோரிக்காக வெயிட்டிங் சாரு மேடம், ராசி பலன் பார்த்துட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்ததா பிரசாந்திக்ளர் சொல்லிருக்காங்க, சாரு மேடம்க்கு வெறுக்குது ஏசிய போடு, வேர்க்குது ஏசிய போடுங்க. எங்களுடைய ஏசியில கொஞ்சம் பிரச்சனை, அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஏசியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா அகமத் ஜசீம் வந்து ஹாய் குட் மார்னிங் சொல்லிருக்காங்க. குட் மார்னிங் பிரசாந்தி கிளாஸ் வந்து 2 hours கொளுத்துவோமா அப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நல்லா கொளுத்துவோம், நீங்க வாங்க கல கல குலு குலுன்னு நாம பேசுவோம். அடுத்ததா பிரசாந்திக்ல சொல்லிருக்காங்க, ஸ்போர்ட் நியூஸ் இருக்கான்னு. நெக்ஸ்ட் உங்களுக்கு நாங்கள் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இனி வர்ற ஒவ்வொரு நேரலும் கேட்கலாம். எங்களுடைய ஆர்ஜிமார்கள் தொகுத்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காக செய்தித்தாள்கள் இருக்கிற விஷயங்கள் உங்களுக்காக நாங்க கட்டாயமாக கொண்டுவருவோம். ஆமாங்க, அடுத்த நிகழ்வுல வர்ற நிகழ்ச்சிகள்ல கட்டாயமாக ஒவ்வொரு செய்திகள் நீங்க எதிர்பார்த்த செய்திகள், சினிமா துணுக்குகள், ஸ்போர்ட்ஸ் செய்திகள், அப்புறம் எல்லா கொசிப்புகளும் இருக்கும். கட்டாயமாக நீங்க நினைச்சிருங்க. ஓகே, இன்னொரு அழகான பாடலை கேட்டபடி அடுத்த நிகழ்ச்சியாக நம்மளுடைய ராசி பலனுக்குள்ள போகலாம். நேரம் இப்பொழுது 10:13. இது உங்கள் பெண்களே உனக்காக.
வீட்டு தேவைகளை பூர்த்தி பண்ண அக்கறையுடன் வேலை பார்ப்பீர்கள்.
ஆமாங்க, இன்னைக்கு உங்களுக்கு போட்டிருக்காங்க வீட்டுல வந்து திருமண நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஏற்பாடு செய்யறாங்களா நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டுல தேவைகளை வந்து பூர்த்தி பண்றதுக்காக நீங்க வந்து அக்கறையுடன் வேலை பார்ப்பீர்கள். வெளிவட்டார செல்வாக்கை அதிகரித்துக் கொள்வீர்கள். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளால் உற்சாகம் அடைவீர்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைந்து போட்டியாளர்களை சமாளிப்பீர்கள். கடன் சுமையை கணிசமாக குறைப்பீர்கள். ஆமாங்க, இன்னைக்கு வந்து நம்மளோட ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லதாகத்தான் போட்டிருக்குங்க. பயமே இல்லாம இந்திய நீங்க ஹாப்பினஸா கொண்டு போகலாம். ஆமா பிரியா, இப்ப நம்மள நேர்கள் இருக்கிறாங்க தானே, இப்ப இவங்களுக்கு வந்து இந்த ராசி பலன் உண்மையா பொய்யா இப்பே இருக்கா இல்லையா அப்படியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஆமாங்க, இது ஒரு சின்ன ஒரு அலர்ட் தான், இது வந்து நம்ம கேட்டு வச்சுக்கிட்ட. ஆமா, அப்படி சொல்லாம வெள்ளம் வர முன்னால அணை கட்டோடு நம்ம வெள்ளம் வரதோ இல்லையோ அடைய மட்டும் கட்டி வச்சுக்கோம். ஆமாங்க, அடுத்ததாக நாம வந்து இன்னைக்கு கேட்ட தலைப்பையும் ஒரு தடவை நாம பாத்துருலாங்க. சொல்லுங்க பிரியா, நீங்க என்ன நாம இன்னைக்கு என்ன தலை படுத்துட்டு வந்திருக்கோம்? அதிக அன்பு வந்து ஆபத்தா, அதிக அன்பு வந்து எனக்கு ஆரோக்கியமா இல்ல ஆபத்தான்னு சொல்லவா சாரு? சொல்லுங்களேன். அதிக அன்பு வைக்கிறது ஆபத்துலதான் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா ஒருத்தவங்கள மேல அன்பு வச்சா அந்த அன்பு வந்து சில நேரங்கள்ல அந்த அன்பு அன்பா இருக்கக்குள்ள அவங்கிட்ட வேற யாரும் பழகினாலோ கதைச்சாலோ ஜெலஸ் பொறாமதிகள் எல்லாம் வரும். அதனால சில நேரம் பிரச்சனைகளும் வரும். அதனால எவ்வளவு தூரம் அப்படி 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 ரொம்ப அது பிரச்சனை வந்து பெரிய ஆபத்துல முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா அந்த அன்பு வந்து அவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும்தானே நம்ம கொடுப்போம். அந்த குடுக்கக்குள்ள அவங்க வந்து எங்களை சில நேரம் குழப்பறதுக்காகவும் இருக்கலாம், சில நேரம் உண்மைக்குமா இருக்கலாம். இன்னொருத்தவங்கிட்ட போயிட்டு கதைக்குள்ளேயோ இல்லாட்டி இன்னொருத்தவங்கட மேல அன்பா கதைக்குள்ளேயோ கொஞ்சம் ஜெலஸ் வரும். அதனால நான் நினைக்கிறேன் ஆபத்துல போய் முடியும்னு. ஆமாங்க, இது வந்து ஒரு லவ்வர்ஸ் இல்லன்னா ஹஸ்பண்ட் வைஃப் மேற்கொண்டு பிரசாந்த் ஒரு அழகான விடயம் வச்சிருந்தார். அம்மாட்ட நாங்க காட்டுற அன்பு அப்பாட்ட காட்டுற அன்பு வந்து ஆரோக்கியமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆபத்து இருக்கு ஏன்னு சொல்லுங்க. இப்ப எங்கட அம்மா மேல நாங்க அன்பு வச்சிருந்தோம்னு சொன்னா அவங்க இன்னொருத்தவங்களை கொஞ்சி செல்லம் அது இதுன்னு சொல்லக்குள்ள நம்மளுக்கு ஒரு சின்ன பொறாம வரத்தான் செய்யும். அப்படி வர்றீங்களா? சரி, நம்மளோட பிரியான கருத்துக்களை நீங்க கேட்டீங்க. அதே மாதிரி உங்களோட அழகான பதிவுகளை எங்களுக்கு நீங்க வந்து பேஸ்புக் லைவ் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் வரைய தரல. இன்னொரு அழகிய பாடலை கேட்டபடி நிகழ்ச்சியினோட செல்லலாம். இது உங்கள் பெண்களே உனக்காக நிகழ்ச்சி. நேரம் இப்பொழுது 10:24. எனக்கு பிடித்த பாடல்
நிகழ்ச்சியினூடாக ஆமாங்க இன்றைய நாள்ல அழகான விஷயங்களை நாங்க தொகுத்து கொண்டு வந்திருக்கிறோம் நானும் பிரியாவும். ஆமாங்க, இதே நேரத்துல உங்களுடைய அழகான பதிவுகளை நீங்க பேஸ்புக் லைவ் மூலமாகவும் வாட்ஸ்அப் கூடவும் அறிய தரலாம். அது மட்டும் இல்லங்க, உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துகள், திருமண நினைவு நாள்கள், நீங்கள் எங்களுக்கு அனுசரணை தர விருப்பம் என்றாலும் நீங்கள் எங்களுக்கு தரலாம். ஆமாங்க, நீங்க எங்களுக்கு அனுசரணை தரன இந்திய ப்ரோக்ராம்ல நீங்க எங்களுக்கு அனுசரணை பண்ணீங்கன்னா இன்றைக்கு உங்களுடைய அனுசரணை சொல்லி உங்களோட நேம நாங்க சரி சரியா எங்களோட ப்ரோக்ராம்ல நாங்க கொண்டு போய் கொண்டிருப்போங்க. ஆமாங்க, நீங்க உங்களுக்கு அனுசரணை தர விருப்பம் என்றாலும் எங்களோட நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். நீங்கள் இணைய வேண்டிய இலக்கங்கள் 0712 7712 1732 3632 கூட உங்களுடைய அழகான பதிவுகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாங்க. ஆமாங்க, இப்ப நிறைய பேஸ்புக் லைவ் மூலமாக இணைஞ்சவங்களை பார்த்துட்டு நம்ம அடுத்த ராசி பலன்களுக்குள்ள போகலாம். சஜி கரன் சொல்லிருக்காங்க, ஐ அம் சஜி ராக்னே, ஹாய் ஹாய் ராக். பிரசாந்தி கிளர் சொல்லிருக்காங்க, ஆனா சில நேரங்கள்ல சிலர் மேல நாங்கள் அன்பு வைப்போம், நம்பிக்கை வைப்போம், அதுவே எங்களுக்கு இம்சையாக மாறிட்டு பிறகு என்னடா அவங்களோட ஏண்டா அவங்களோட பழகினம்னு ஃபீல் பண்ண வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஓகே ஓகே, வருவோம். ஆமா ஆமா. அடுத்தது சஜிகரன் சொல்லிருக்காங்க, குட் மார்னிங்னு. அடுத்ததா பிரசாந்திக்ல சொல்லிருக்காங்க, ஜோசியர் எனக்கு என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு. ஜோசியரும் இன்னைக்கு நல்ல விதமா தான் சொல்லுவாங்க பிரசாந்த் அவர்களே. அடுத்ததா தேவமலர் ஹாய் சொல்லிருக்காங்க, ஹாய் அக்கா. பிரசாந்திக்ல சொல்லிருக்காங்க, ஹிஹி நம்ம ஜோசியர் எனக்கு சாரு மேடம்க்கும் டெய்லி சரியா சொல்லிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. எங்களுக்கும் தான். அடுத்ததா ஹரிஷ் ஜெயராஜ் என்னது, இனிய காலை வணக்கம் சாரு பிரியா, கா ஹரிஷ் ஜெயராஜ், மாணிக்கம்பட்டி, சேலம் மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. ஆமாங்க, முழுசமும் வாசிட்டோம். அடுத்ததா ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே போராட்டம் தாங்க, இந்த போராட்டத்துல நாங்க எப்படி ஜெயிச்சுட்டு முழுக்க போறோமோ அதுதாங்க கெத்து. ஆமா, போராடுவோம், ஜெயித்து காட்டுவோம். அடுத்ததா ஆர்ஜே அபிநயாந்து ஹாய் வணக்கம்னு சொல்லிருக்காங்க. வணக்கம் ஹரிஷ் ஜெயராஜ் அபி இணைந்து சொல்லிருக்காங்க, குட் மார்னிங் அப்படின்னு. குட் மார்னிங், டுடே கிளாஸ்ல இருந்து வீட்டை அனுப்பி விட்டுட்டாங்க. அடுத்ததா ஆமா போராட்டம் தான், போராடி போராடி கலைச்சி போயிட்டேன்னு போ, இன்னும் போராடிட்டே இருந்தாங்க. போரோட டான்ஸ் ஆடுறீங்க போல இருக்கு, அதுதான். அடுத்ததா பிரசாந்தி கிளாஸ் சொல்லிருக்காங்க, கடவுள் பத்து கட்டளையில எல்லாரையும் அன்பு செய்ய செய்யு தானே சொல்லிருக்காரு. அப்போ கடவுள் சொன்னது தப்பா சாரு மேடம்? கடவுள் வந்து சொல்லிருக்கிறாரு, அன்பு கொடுங்க, ஒரு கணத்துல அரைஞ்சா மறுக்கணத்தை காட்டுங்கன்னு நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லிருக்காங்க. ஆமாங்க, நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காண்டி நாம அதிகமா அன்பு செலுத்துறோம், அந்த அன்பு வந்து ஆரோக்கியமானதா ஆரோக்கியம் இல்லையா? சில பேருக்கு வந்து அந்த அதிகமான அன்பு வந்து வேற மாதிரி போயிடும். ஆனா இதே நேரத்துல அன்பு வந்து ஒரு அழகான விஷயம். நம்ம வந்து எவ்வளவு கோவப்பட்டு கொண்டு எவ்வளவு நாம வந்து ஒரு ஆளை ஹர்ட் பண்ணி கொண்டிருந்தாலும் நம்ம கொடுக்கற அன்பு இருக்கு தானே, அந்த அன்பு வந்து நம்மள ரொம்ப கவர்ந்து வசியம் பண்ணிடும். அந்த அன்புக்கு இல்லாத வசியம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. ஆமாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன், அன்பு வந்து எங்க இருக்கோ அங்க வந்து அமைதியும் எல்லா செல்வமும் எல்லாமே இருக்கும் அதிகமா அன்பு கொடுக்கற இடத்துல. ஆமாங்க, செல்வம்னு சொன்னா நம்மள்ட காசு பணம் இருந்தா தான் செல்வம் இல்லைங்க, எங்களோட குடும்பம் ஆரோக்கியமா இருந்தாலே அதே ஒரு செல்வம் தாங்க. அடுத்ததா பாடசாலை ஆசிரியர்கள் கூட எல்லாரையும் ரொம்ப அன்பா தான் பழகுவாங்க, பழக்குவாங்க. நாங்க யார் மேல அன்பு செய்யறோம் என்றத பொறுத்து தான் அது சரியா பிள்ளையா என்று சொல்ல கட்டாயம். அழகான ஒரு பதிவாங்க, நாங்க அன்பு செலுத்துறவங்க அந்த அன்புக்கு பாத்திரமானவங்களான்னு அறிஞ்சு நாங்க அன்பு செலுத்தணும். நாம வந்து சில பேர் வந்து இது வந்து அதிகமா வந்து இந்த நம்ம ஒரு அந்நிய மனுஷன் மேல வைக்கிற அன்பு இருக்கு தானே, அது வந்து காதலா மலரும் அது நட்பா மலரும். சில பேருடைய நட்பு காதல் வந்து ஆமா ரொம்ப பிள்ளையான ஒரு இடத்துல நாங்க வச்சுட்டோம்னு சொன்னா அது ஒரு பிள்ளையான ஒரு இடத்துக்கு தான் எங்களை கூட்டி செல்லும்.
அடுத்ததா தேவமலர் சொல்லிருக்காங்க கலப்படம் மற்ற உண்மை அன்பு முதல் கடவுளிடம் அடுத்தது பெற்றோரிடம் மட்டுமே உண்டு. கட்டாயமா கட்டாயமா உண்மையில சொல்ல போனா ஒரு மனுஷன்ட்ட வந்து நீங்க வந்து உங்களுடைய ரகசியங்களையும் உங்களோட இத நண்பனை நம்பி கூட நீங்க சொல்லிடாதீங்க. அந்த அன்பை நீங்க என்னத்த சொல்ல விரும்புறீங்களோ உங்களோட மேல பாசம் இல்ல உங்களோட அப்பா அம்மா இல்லனா கடவுள் இவங்க மூன்று பேர்கிட்ட நீங்க முறையிட்டு பாருங்க. உங்களுடைய நீங்க சொல்ற ரகசியமும் சரி உங்களோட ஆறுதலும் சரி உங்களை விட்டு எங்கேயுமே போவாது, உங்க கூடயே இருக்கும். மற்றவங்கள நண்பனை நம்பி நீங்க சொல்லுங்க. ஒரு நேரம் நண்பன் உங்களுக்கு எதிரியான உங்களுடைய அவ்வளவு விஷயத்தையும் ஆதியில இருந்து அந்த வரைக்கும் சொல்லி முடிச்சிருவாங்க. சரியான கதை. அடுத்தது அபிநயா சொல்லிருக்காங்க டாபிக் என்ன இன்னைக்கு அப்படின்னு. இன்னைக்கு டாபிக் என்னன்னா ஆரோக்கியமான அன்பு வைக்கிறது ஆரோக்கியமா இல்லன்னு சொன்னா ஆபத்தான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்ததா பிரசாந்திக்ல சொல்லிருக்காங்க அட்ரஸ் அக்க ஷார்ட் அண்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்ததா மனமே ஓ மனமே நீ மாறிவிடுன்னு சொல்லிருக்காங்க. டாபிக் என்னதுன்னு அபிநயா கேட்டுட்டே இருக்காங்க சொல்லியாச்சு. அடுத்ததா கனிஷ்டன் ராஜா குட் மார்னிங்னு சொல்லி வந்திருக்காரு. குட் மார்னிங். அடுத்ததா அபிநயா சொல்லிருக்காங்க அன்பு ஒன்று தான் அனாதைன்னு. அன்புக்கு அனாதை இல்ல, அன்பு அன்பு அன்பா இருந்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்களை தேடி எல்லாருமே வருவாங்க. அன்பு ஒன்று அனாதை இல்லை. அடுத்ததா ஆமா சரி நாங்க ராசி பலனை பார்த்துட்டு மிச்சம் உங்களை பார்த்து வருவாங்க. எனக்கும் ஆசையா இருக்கு ரீட் பண்ண சாரு மேடம். அவதிப்படுவீர்கள். தொழிலுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் தோன்றுவதால் சங்கடப்படுவீர்கள். அவசரப்பட்ட அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாதீர்கள். பெற்றோரின் மருத்துவ செலவுக்காக நகையை அடமானம் வைப்பீர்கள். சொத்து பிரச்சனைக்காக சகோதரர்களோடு கொடுக்கும் தொல்லைகளை சமாளிப்பீர்கள். ஆமாங்க இன்னைக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து சுவாச பிரச்சனையினால் அவதிப்படுவாங்களா இன்னைக்கு அவங்களுக்கு வீசிங் பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. தொழிலுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் கட்டாயமாக உங்களை வந்து தாக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அவசரப்பட்ட அடுத்தவங்களுக்கு விஷயத்துல வந்து தலையிடாதீங்க. ஆமாங்க எப்பவுமே இது ஒரு பொதுவான கருத்து. அடுத்தவங்களுடைய விஷயங்கள்ல நாம போய் தலையிடுறது வந்து எங்களுக்கு தான் கடைசியில நோஸ் கட்டா வந்து முடிஞ்சிருங்க. அதனால அடுத்தவங்களோட விஷயத்துல முடிஞ்ச வரைக்கும் நாம வந்து தலையிடாம நாம பார்க்கலாம். ஓகே. அப்புறம் பெற்றோர் மருத்துவமனை செலவுகள் இருக்கு. உங்களோட பெற்றவங்களுக்காக நீங்க கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் நீங்க செய்வீங்களாமா? அவங்க அந்த பிரச்சனைக்காக நகைகள் எல்லாம் ஈடுபட்டீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்லலைங்க, எங்களை ஜோசியக்கார சொல்லியிருக்கிறாங்க. மற்றது சகோதரர்கள் கொடுக்கும் தொல்லையை சமாளிப்பீங்க. உங்களோட சகோதரர்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குற டார்ச்சர்கள் தொல்லைகளை வந்து நீங்க சமாளிப்பீங்க. ஆமாங்க அவங்க மட்டும் இல்லைங்க, எல்லாரும் தான் அந்த சில பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கிறவங்க. அடுத்ததாக நம்மள கடகராசிக்காரங்களை பாத்துருவாங்க. ஆமாங்க கடகராசிக்காரங்க பிள்ளைகளின் பிரச்சனைக்காக பள்ளிக்கூடம் சென்று ஆசிரியரை சந்திப்பீர்கள். ஆமாங்க இன்னைக்கு கடகராசிக்காரங்க உங்களோட பசங்க கொலப்படி பண்ணுவாங்க போல இருக்கு. நீங்க அவங்கள போய் சந்திக்க போறீங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்வீர்கள். கடகராசிக்கு போட்டிருக்காங்க வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்வீர்களாமா? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிடைத்த மகிழ்ச்சி அறிவீர்கள். ஆமாங்க இன்னைக்கு குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கிற நல்ல செய்திகளும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. தொழிலுக்கு தேவையான பண உதவியை நண்பர்களிடம் பெற்றுக் கொள்வீர்கள். வெளியூர் பயணங்களுக்காக குடும்பத்தை பிரிந்து செல்வீர்கள். ஆமாங்க இன்றைக்கு வெளியூர் பயணம் எதுவும் போறதா இருந்தாலும் நீங்க குடும்பத்தை விட்டுட்டு நீங்க போவீங்களாமு போட்டிருக்காங்க. அடுத்ததாக நம்மளோட சிம்ம ராசிக்காரங்களை பார்த்துருவாங்க. ஆமாங்க எதிர்
எதிர்பானவர்கள் நண்பர்கள் என இரு தரப்பிடமிருந்தும் உதவி பெறுவீர்கள். ஆனா எதிர்பாராதவங்கள்ட்ட இருந்தும் நண்பர்கள்ட்ட இருந்தும் இன்றைக்கு உங்களுக்கு உதவிகள் கிடைக்குமாம். நம்மளோட சிம்ம ராசிக்காரங்களுக்கு அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி இறக்குமதி தொழிலையும் சாதனை படைப்பீர்கள். வீடு கட்டுவதற்காக மன இடம் வாங்கி பத்திரம் போடுவீர்கள். வெளிவட்டார செல்வாக்கு அதிகரித்து பெரிய மனிதர்களை சந்திப்பீர்கள். நீண்ட காலமாக தொந்தரவு கொடுத்து வந்த கழுத்து வழியிலிருந்து விடுபடுவீர்கள். ஆமாங்க, நம்மளோட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு எதிர்பாராதவங்கள்ட்ட இருந்தும் நண்பர்கள்ட்ட இருந்தும் உங்களுக்கு வந்து இரு தரப்பிடமிருந்தும் உங்களுக்கு வந்து காசு பணம் அதுகள் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதாமா. அது மட்டும் இல்லாம தொழில்களில் வந்து நீ சாதனை படைப்பீங்களாமா. வீடு கட்டுவதற்காக மன இடம் வாங்க பார்ப்பீங்களாமா இன்றைக்கு. அது மட்டும் இல்லாம பெரிய மனிதர்களை சந்திப்பீங்களாமா. நீண்ட காலமாக தொந்தரவு கொடுத்து வந்த கழுத்து வலி அதுல வந்து உங்களுக்கு விடுதலை இன்னைக்கு கிடைக்குமா. அப்ப இன்னைக்கு உங்களுக்கும் நல்ல விஷயமாகத்தான் போயிருக்கு. அடுத்ததாக நம்மட கன்னி ராசியை பார்க்க முடியாத இன்னொரு அழகான பாடலை கேட்டபடி ஆமா, எங்கட பேஸ்புக் லைவ்ல இருந்தவங்களே ஒரு தடவை பார்த்துட்டு அழகான பாடலை கேட்டுருவாங்க. சரி சரி, அபிநயா சொல்லிருக்காங்க. ஆமா, எல்லாத்தையும் பிழையான இடத்துல வச்சிட்டேன் அக்காச்சி, அதான் ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. அதாவது அன்ப வந்து பிழையான இடத்துல வச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. சரியான இடத்துல வச்சிருக்க. அடுத்ததா கனிஷ்டன் ராஜா சொல்லிருக்காங்க, அன்பு வைக்கிறது எப்போதும் ஆபத்து. ஆபத்தான சரி, அப்ப அவங்க நம்மட லிஸ்டுக்குள்ள வந்துட்டாங்க. அடுத்ததா சஜிகரன் சொல்லிருக்காங்க, மீன ராசி அப்படின்னு கட்டாயம் வாசிப்பம். கொஞ்ச நேரம் இருங்க, மீன ராசி. அடுத்ததா பிரசாந்திக்ல சொல்லிருக்காங்க, வெயிட்டிங் ஃபார் தனுஷோன்னு. அடுத்ததா அபிநயா சொல்லிருக்காங்க, மேஷம் எங்க அப்படின்னு. மேஷம் உனக்கே போயிருச்சு இந்த நேருக்காக, கட்டாயமா மேச ராசி வாசிக்கிறேன். அடுத்ததா கனிஷ்டன் சொல்லிருக்காங்க, ஓகே நான் போறேன், கொள்ளுவேன் போறேன் இல்ல சரியா. கொலை எல்லாம் செய்யக்கூடாது. அடுத்ததா பிரசாந்திக்ல சொல்லிருக்காங்க, சாப்பிட்டீங்களா சாரு மேடம். உங்களெல்லாம் கேக்குறாங்க, என்ன யாரும் கேக்குறாங்க, கவலையா இருக்கு. சரி பரவாயில்ல, நானே நல்ல விஷயம். ஆமா, அச்சோ கழுத்து வலி பெரிய ஒரு விஷயம். எங்க கழுத்து வலி வந்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம் தெரியுமா. அது வேற கதை. சாக்ஷி கிறிஸ்டி வந்திருக்காங்க. ஹாய் கிறிஸ்டி, வணக்கம். ஹாய் ஸ்டேஃபம், இன்னைக்கு எங்க மாமாட பர்த்டே, அவங்களுக்காக ஒரு சாங் தாங்க. கட்டாயம் உங்களோட மாமாட பேரை குறிப்பிடுங்க. உங்களோட மாமாட பேரை சொல்லி நாங்க அவங்களுக்கு விஷஸ் வந்து தந்துடும். நான் பாட்டே பாடுவேன். அடுத்ததா சாக்ஷி கிறிஸ்டி சொல்லிருக்காங்க, தனுசு ராசி சொல்லுங்க அப்படின்னு. கட்டாயம். அடுத்ததா கனிஷ்டன் ராஜா, சாப்பிட்டீங்களா பிரியாணி கேட்டிருக்காங்க. அப்பா, ஒரு உள்ளம் இருக்கு கேக்குறதுக்கு. அந்த அடுத்த உள்ளமும் கெடுச்சு. கேட்டிருக்காங்க இன்னும் சாப்பிட்டாங்க. இன்னொரு அழகான பாடலை கேட்டபடி நிகழ்ச்சியினுடைய சொல்லலாம். அடுத்த ராசியாக கண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பாட்டு வருவோம். நேரம் இப்பொழுது 10:43. Yeah.
நேரத்துல பெண்களை உனக்காக நிகழ்ச்சியினுடக ஆமாங்க உங்களை சந்திக்கிறதுக்கு நானும் பிரியாவும் அட்டகாசமாக வந்திருக்கிறோங்க. இதே நேரத்துல உங்களுடைய அழகான பதிவுகளை எங்களுக்கு நீங்க பேஸ்புக் லைவ் மூலமாகவும் வாட்ஸ்அப் கூடவும் அறிய தருனாங்க. ஆமா, இன்றைக்கு நாங்க எடுத்துருக்கிற ஹெடிங் வந்து அன்பு ஆபத்தா இல்லைன்னா ஆரோக்கியமான நாங்க கேட்டிருக்கிறோம். உங்களுடைய அழகான பதிவுகளை நீங்க எங்களுக்கு தரலாங்க. இதை தொடர்ந்து நீங்க அனுப்ப வேண்டிய இலக்கங்கள் வந்து 0767171932 0767171962 உங்களுடைய அழகான பதிவுகளை எங்களுக்கு நீங்க அனுப்பி வைக்கலாங்க. அதை தொடர்ந்து எங்களுடைய பேஸ்புக் லைவ்ல இணைஞ்சவங்களை பார்த்துட்டு அடுத்த ராசி கன்னி ராசிக்குள்ள நாங்க போயிருந்தாங்க. சாக்ஷி கிறிஸ்டி சொல்லிருக்காங்க, சத்குண நாயகம் ரூபன் இவங்களுக்கு தான் பர்த்டே சாங் தாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. நிச்சயமாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ரூபன் சத்குண நாயகம் அவர்களுக்கு. எங்களுடைய ஈஸ்ட் மூலமாக எங்களுடைய நேர்கள் மூலமாக உங்களுக்கு நீடோடி காலம் நீங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நான் வந்து சாங்காவே பாடுறேன். டைமா படிங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ரூபன், ஹாப்பி பர்த்டே டு யூ. Have a sweet year and நீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இந்த வருஷம் இல்ல இனி வரும் வருடங்களும் சந்தோஷமா இருக்க என்னுடைய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய தொடர்ந்து மற்றதைகளையும் பார்த்துட்டு நம்ம ராசிக்குள்ளாக செல்லலாம். அடுத்ததா கனிஷ்டன் ராஜா சொல்லிருக்காங்க, சார்வக்கா சாப்பிட்டீங்களா அப்படின்னு. அடுத்ததா பிரசாந்திக்ல சொல்லிருக்காங்க, சத்குண நாயகம் ரூபன் ஹாப்பி பர்த்டே, குடும்பமாக சிறப்பாகவும் கொண்டாட வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நன்றி. அடுத்ததா சஜிகரன் சொல்லிருக்காங்க, இது எங்க சாரு அக்காவ சொல்லவே இல்லை அப்படின்னு. அடுத்ததா சாட்சி கிருஷ்ணி சொல்லிருக்காங்க, ரூபன் சத்குண நாயகம் கிங், ரூபன் கிங் சொல்லிருக்காங்க. வாவ், கிங் தான். அடுத்ததா சாரு அக்கா அழகா இருக்கீங்கன்னு சொல்லி சஜிகரன் சொல்லிருக்காங்க. ஓ, இன்னைக்கு இன்னைக்கு ரெட் கலர், எனக்கு பிடிச்ச கலர்ல செம்மையா இருக்கீங்க சாரு அக்கா நீங்க. போதும் அக்கான்னு சொல்லிட்டு சாரு. அடுத்ததா பிரசாந்திக்ல சொல்லிருக்காங்க, ஹீங்க இன்னைக்கு பெரிய சம்பவம் மெண்ட ஏதோ இருக்கு போல, ஹிப்ஹாப் ஹனிக்கு ரெடியா இருங்கன்னு சொல்லிருக்காங்க. என்ன அது சம்பவம் எனக்கே தெரியல. நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க செல்லம் பிரவீனா இணைஞ்சிருக்காங்க. ஹாய்னு சொல்லிருக்காங்க. ஹாய் பிரவீனா. ஹாய் ஹாய். உங்களுடைய அன்பு தாங்க எங்களை அன்பு எங்களை ரொம்ப ரொம்ப உற்சாகப்படுத்தி. புது நேர் வந்திருக்காங்க, வினோத் பாசில், ஹவ் ஆர் யூ ஆண்டி? அங்கிள் எப்படி இருக்கீங்க? அங்கிள் எனக்கு இல்லைங்க. சரி, அடுத்ததாக நாம வந்து நம்மட ராசி பலனுடாக சென்றிருந்தாங்க. ஆமாங்க, அடுத்ததாக நாங்க பார்க்க போறது கன்னி ராசிக்காரங்களுக்கு. ஆமாங்க, கன்னி ராசிக்கு வந்து திடீரென்று ஏற்பட்ட தடங்களால் வெளியூர் பயணத்தை ஒத்தி போடுவீர்கள். ஆமாங்க, இன்னைக்கு எங்கேயாவது வெளியூர் பயணங்கள் நீங்க போறதாக இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து நீங்க ஒத்தி போட்டுருவீங்களா? நல்லது நினைத்து உதவி செய்ய போய் அவ பெயரை சுமப்பீர்கள். இன்னைக்கு நல்லது நினைச்சு யாருக்கோ என்னவோ பண்ண போறீங்க, அது கடைசியில உங்களுக்கு வந்து அவ பெயராக போகுது. நம்மட கன்னிராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தில் மந்தமான நிலை காணப்படும், மனசங்கடங்கள் அடைவீர்கள், காதலில் தொந்தரவால் இரவு தூக்கத்தை குறைப்பீர்கள். அடுத்தது வந்து உறவுகளை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் தோல்வி அடைவீர்கள். இன்னைக்கு நீங்க உறவுகளை எவ்வளவுதான் சேர்க்க முயற்சி செஞ்சாலும் அது தோல்வியில முடிஞ்சிருமா? இன்னைக்கு வந்து உங்களோட காதலியின் தொந்தரவால் இரவுல தூங்காம அவதிப்பட போறீங்க. அப்படி என்ன தொந்தரவு கொடுக்க போறாங்களோ தெரியல.
மாமரத்தில் மதமான நிலை காணப்படுமா? மன சங்கடங்கள் அடைவீங்களாமா? நல்லதை நினைச்சு நீங்க செய்ய போற ஒரு உதவி வந்து உங்களுக்கு வந்து கெடுதல்ல முடிய போது ராசிக்காரங்களுக்கு சொல்லிடுறாங்க. அடுத்ததாக நம்ம துலாம் ராசிக்காரங்களை பார்த்துருவாங்க. ஆமாங்க, துலாம் ராசிக்காரங்களுக்கு போட்டிருக்கு. கலகலப்பாக பேசி பெண்களின் மனதை கவர்வீர்கள். அடப்பா, என்னத்தான் பண்ண மாட்டீங்க? நீண்ட நாட்களாக தள்ளி போன திருமண பேச்சுவார்த்தையை முடிச்சு வைப்பீர்கள். தொழிலை விரிவுபடுத்த கூடுதலாக முதலீடுகள் செய்வீர்கள். கடுமையாக உழைத்து வியாபாரத்தை பெருக்கி பொருளாதார முன்னேற்றம் காண்பீர்கள். மனதை அழுத்திய கவலையை மாற்றுவீர்கள். ஆமாங்க, இன்னைக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல விதமாக தாங்க போட்டிருக்கிறாங்க. கலகலப்பாக பேசி பெண்களின் மனதை கவர்வீர்கள். நீண்ட நாட்களாக தள்ளி போன திருமண பேச்சுவார்த்தையை முடித்து வைப்பீர்கள். தொழிலை விரிவுபடுத்த கூடுதலான முதலீடுகள் செய்வீர்கள். கடுமையாக உழைத்து வியாபாரத்தை பெருக்கி பொருளாதார முன்னேற்றத்தை காண்பீர்கள்னு சொல்லியிருக்காங்க. மன அழுத்தத்தையும் கவலையையும் மாற்றுவீர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இன்றைக்கு நம்ம துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லதாக தான் போட்டிருக்காங்க. அடுத்ததாக நம்ம விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்துருவாங்க. ஆமாங்க, இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு போட்டிருக்காங்க. கடன் வாங்கி கடனை அடைப்பீர்கள். நீங்க ஒரு கடனை அடைக்கிறதுக்காண்டி இன்னொருத்தவங்கள்ட்ட கடனை வாங்குவீங்களா? தொழிலை எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் தடுமாறுவீர்கள். ஆமாங்க, இன்னைக்கு உங்களுக்கு தொழில வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்காம கொஞ்சம் தடுமாறி கொண்டுதான் இருப்பீங்களாமா? அது மட்டும் இல்லாம நண்பர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவிகளை தாமதமாக பெறுவீர்கள். உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு செய்ய இருந்த உதவிகளும் உங்களுக்கு இன்னைக்கு தாமதமாகத்தானே உங்களுக்கு வந்து கிடைக்குமா? வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பணம் தற்போது கைக்கு வராமல் இருக்குமாம். வெளிநாட்டில இருந்து வர வேண்டிய காசு பணங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் தாமதமா தான் இருக்குமாம். இன்னைக்கு நம்மட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவ்வளவா பெட்டரா கூட இல்ல. உற்பத்தியை பெருக்கி முதலாளியின் பாராட்டை பெற கடுமையாக பாடுபடுங்க. இன்னைக்கு முழுக்க உங்களுக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு தான் கிடைக்க போகுது. அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு இருங்க விருச்சிக ராசிக்காரங்களே. எல்லாமே நல்லதாக தான் அமையுங்க. அடுத்தது நம்ம தனுசு ராசிக்காரங்களை பாத்துருவோம். தனுசுக்கார நேர்களே கை வைத்துங்க. ரத்த அழுத்தம் அதிகமாகி உடல் நிலையில் பாதிப்பை அடைவீர்கள். இன்னைக்கு என்ன விஷயத்தை கேட்க போறீங்களோ தெரியும், உங்களுக்கு ரத்த அழுத்தம் எகிர போகுது. குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள். நெருக்கமான வட்டாரத்தில் வந்த திருமண பேச்சுவார்த்தை தள்ளி போவதால் விசாரணப்படுவீர்கள். ஆமாங்க, உங்களுக்கு வந்து கல்யாணம் எல்லாம் பேசி பேசி தள்ளி தள்ளி போயிருமா? பாடுறா அப்படியே பக்கத்துல இருந்த மாதிரியே போட்டிருக்கிறாங்க சில பேருக்கு. அப்புறம் சில்லற வியாபாரிகள் மந்தமான வியாபாரத்தால் சிரமப்படுவீர்கள். ஐடியில் அலுப்பில்லாமல் வேலை செய்வீர்கள். ஐடியில வேலை செய்யறவங்க வந்து இன்னைக்கு அலுப்பில்லாம வேலை செய்வாங்களா? அதனால ரத்த அழுத்தம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குமா? அதனால ஏதாவது யோசிக்காதீங்க, மனசை வந்து சஞ்சலப்படுத்துறாதீங்க. நம்ம தனுசுல கடங்க மற்றது குடும்பத்துல வந்து மங்களமாகரமான நிகழ்ச்சிகளை வந்து ஏற்பாடு செய்வீங்களாமா? நெருக்கமான வட்டாரத்துல வந்து திருமண பேச்சுவார்த்தையை வந்து கொஞ்சம் தள்ளி கொள்ளுமா? கவலைப்படாதீங்க, இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு, இதே பல நாளைக்கு அழகா வந்துடும். சில்லற வியாபாரிகள் மந்தமான வியாபாரத்தில் சிரமப்படுவீர்கள். ஐடியில் அனுப்பில்லாமல் வேலை செய்வீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு வந்து நம்ம தனுசு ராசிகளுக்கும் பெருசா விசேஷமான பலன் இல்லை, ஏதோ போட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம மகர ராசிக்காரங்களை பார்த்துருவாங்க. நானும் மகர ராசி தான், எனக்கு என்ன போட்டிருக்குன்னு எனக்கே தெரியாது. பார்த்துருவோம் நம்ம ஜோசியர் என்ன சொல்லியிருக்கிறாங்க. நீண்ட காலமாக கட்டி வந்த எல்ஐசி தொகையை தொழிலுக்காக எடுப்பீர்களோ? அப்படியாங்க, வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தை கொண்டு வீடு வாங்க முயற்சி செய்வீர்கள். அப்படியாங்க, சரி, இது மகர ராசிக்காரங்களுக்கு சொல்றீங்க. அப்புறம் தள்ளாட்டமாக இருந்த வியாபாரத்தை நண்பர்களின் உதவியால் நிலை நிறுத்துவீர்கள். உங்களோட வியாபாரம் அதுவே தள்ளாடிட்டு இருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்கள் வந்து இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்களாமா? அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய பலன்கள் தாமதமின்றி வருவதால் சந்தோஷப்படுவீர்கள். அடடா, அப்ப இன்றைக்கு ஏதோ நல்ல நியூஸ் ஒன்றும் நம்மளோட மகர ராசிக்காரங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அதுவும் நல்ல விதமா கிடைச்சுன்னா ஹாப்பி தானே? ஆமா, நம்ம நம்மளோட மகர ராசிக்காரங்களுக்கு நீண்ட காலமாக கட்டி வந்த
எல்ஐசி தொகையை தொழிலுக்காக எடுப்பீர்கள், வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தை கொண்டு வீடு வாங்க முயற்சி செய்வீர்கள், தள்ளாட்டமாக இருந்த வியாபாரத்தை நண்பர்களின் உதவியால் நிலை நிறுத்துவீர்கள், அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய பலன்கள் தாமதமின்றி வருவதால் சந்தோஷப்படுவீர்கள். அடுத்ததாக நம்மள கும்பராசிக்காரங்களை பார்த்துருவோங்க. கும்பராசிக்காரங்களை இப்படியே இன்னும் ஒன்று தான் இருக்குது, இது ரெண்டு ராசியும் பார்த்துன்னா அங்கால நம்மள டாபிக்குள்ள போயிருந்தாங்க. கும்பராசிக்காரங்களே, உங்களுக்கு பாதகம் விளைவித்த இருந்த நபருக்கு உதவி செய்யவீர்கள். ஆமாங்க, உங்களுக்கு கெடுதல் நினைக்க இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நீங்க வந்து நல்லது செய்ய போறீங்களா? ஆமா, கட்டுமான துறையில் வெற்றி பெறுவீர்கள். அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய கரண்ட் தடையின்றி பெறுவீர்கள். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் அபிமான பலன்களை அடைவீர்கள். வெளியூரில் கிளைகள் திறக்க முயற்சி செய்வீர்கள். இன்னைக்கு நம்மள கும்பராசிக்காரங்க வந்து எல்லாமே பெரிய லெவல்ல தான் நம்மளுக்கு நடக்க போகுது போல இருக்கு. எல்லாம் வெளிநாடு வெளிநாடுமே சொல்லிருக்காங்க. உங்களுக்கு பாதகம் விளைவித்த நபருக்கு உதவி செய்வீங்களாமா? கட்டுமான தொழில வெற்றி பெறுவீங்களா? அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய கரன்சிகள் எல்லாம் வந்து கிடைச்சிருமாம். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலமும் அபிமான பலன்களை அறிவீங்களாமா? இது வந்து நம்மளோட கும்பராசிக்காரங்கள. அடுத்ததாக நம்மள மீன ராசிக்காரங்களை பார்த்துருவோமா? மீன ராசி, ஆமா, நம்மட சஜிகரன் மீன ராசின்னு சொன்னாங்க. ஓகே, அவங்களுக்கு பார்த்துருவோங்க. இழந்த பொருட்களை திரும்ப பெறுவீர்கள். இழந்த ஒரு பொருளை திரும்ப உங்களுக்கு கிடைக்க போகுதாமா? தொழில் ரீதியான வருமானத்தை அதிகரிப்பீர்கள். உங்களுக்கு வியாபாரத்திலையும் நல்லொரு வருமானம் கிடைக்க போகுது. அரசு வகையில் வர வேண்டிய தொகைகளை உரிய நேரத்தில் பெறுவீர்கள். இன்னைக்கு அரசுல ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னு சொன்னா ஒரு கடன் உதவி, அதுவும் உங்களுக்கு டைமுக்கு வர்றதுக்கு இருக்காமா? வரவுகள் அதிகரிப்பால் சேமிப்பை உயர்த்துவீர்கள். தக்க சமயத்தில் வங்கியில் இருந்த கடன் பெறுவீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பாராத வேலையில் மாறுதல் கிடைக்கும். மற்றது உங்களுக்கு வந்து எல்லாமே இன்னைக்கு நல்லதா போட்டிருப்பாங்க நம்மளோட மீனராசிக்காரங்களுக்கு. இன்னொரு தடவை ஸ்பீடா பாத்துருவோமா? இழந்த பொருட்களை திரும்பி பெறுவீர்கள். தொழில் ரீதியான வருமானத்தை அதிகரிப்பீர்கள். அரசு வகையில் வர வேண்டிய தொகைகளை உரிய நேரத்தில் பெறுவீர்கள். வரவுகள் அதிகரிப்பதால் சேமிப்பை உயர்த்துவீர்கள். தக்க சமயத்தில் வங்கியின் இருந்த கடன் பெறுவீர்கள். அப்புறம் எதிர்பாராத வேலையை மாறுதல் செய்து கிடைக்க செய்வீர்களாம். ஆமாங்க, இன்னைக்கு வந்து உங்களுக்கும் எல்லாம் நல்ல விதமாகத்தான் போட்டிருக்கிறாங்க. இது நம்மளோட மீனராசிக்காரங்களுக்கு. உங்களுடைய ஜோதிடர் கவிஞர் ஹெர்னாண்டோ காரைக்குடியில இருந்து இந்த அனுப்பி இருக்கிறாங்க நம்மட இந்த ஜோதிடத்தை. ஓகேங்க, நம்ம ஜோதிடம் பார்த்துட்டோங்க. அடுத்ததாக நம்மட பேஸ்புக் லைவ்ல இணைஞ்சவங்களையும் பார்த்துட்டு இன்னொரு அழகான பாடலை கேட்டுடலாம். பிரசாந்திக்குள்ள சொல்லிருக்காங்க, சாரு மேடம் வைப் செம்ம, டுடே ப்ரோக்ராம் நல்லா பண்றீங்க சாரு மேடம் மாசுல சொல்லி சொல்லிருக்காங்க. அடுத்ததா சாரு அக்கா, உங்க டான்ஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லிருக்காங்க சஜிகரன். அப்புறம் ஸ்டைலிஷ் வந்து ஈஸ்ட் எஃப்எம் சொல்லிருக்காங்க. ஸ்டைலிஷ் டேசி நெஞ்சு ஹாப்பி பர்த்டே அப்பான்னு சொல்லிருக்காங்க. அடுத்ததாக்கு பிறந்த நாளா, நீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பாக்கு. அடுத்ததா கனிஷ்கன் ராஜா சொல்லிருக்காங்க, பிரியா செம்ம வேற லெவல்னு சொல்லிருக்காங்க. ஸ்டைலிஷ் டேசி ரெண்டு பேரும் கியூட்டா இருக்கீங்கன்னு சொல்லிருக்காங்க. தேங்க்யூ, நன்றி. அடுத்ததா வீட்டில் சரி என்ன வாசிட்டீங்களா? சார் மேடம் ஜோசியர்ட கிங்கோவா என்னது? பிரசாந்திக்ல சொல்லிருக்காங்க, சாரு மேடம் ஜோசியர்டா வரப்போ ஒருக்கா போயிட்டு பார்த்து பேசணும். இல்ல இல்ல, அவர் காரக்குடி அப்படின்னா இந்தியாவுக்கு தான் போயிருக்கா? இன்னைக்கு கொஞ்ச நாள போயிடலாம். அடுத்ததா திவ்யா, திவ்யா நெஞ்சு இருக்காங்க. ஹாய் திவ்யா, திவ்யா எல்லாம் பொய் பொய்ன்னு சொல்லிருக்காங்க. பொய் பொய் எல்லாம் பொய், யாரு இந்த பொய்? ஐயோ, நானும் மீனம் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க திவ்யா, திவ்யா. அடுத்ததா கருங்கோயில் கவிதை சொல்லிருக்காங்க, அப்படின்னா இத இந்த உங்களுக்கே நல்லது செய்ய போறானா இருக்காங்க. ஏதோ நல்லது நடக்க போடுங்க. திவ்யா, திவ்யா சொல்லிருக்காங்க, எல்லாரும் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அது வேண்டாம், அது வேண்டாம், அவங்களுக்குள்ள பேசினது வேண்டாம், நம்மளுக்குள்ள பேசுறத மட்டும் நம்ம பேசிக்கலாம். அவங்க இன்னொரு அழகிய பாடலை கேட்டுபடி எங்களை நிகழ்ச்சியினோட செல்லலாம். இது உங்கள் பெண்களே உரைக்காக. நேரம் இப்பொழுது 11:02.
ஒரு கணம் போதும் என்று சொல்லி தாங்குவதென்றால் இன்னும் எதுவும் எனக்கோ ஜென்மம் வேண்டும்.
ஃபேமோடாக இணைஞ்சிருக்கீங்க. இன்று நாங்கள் என்ன தலைப்போட வந்திருக்கோம்னு சொன்னா, அழகு ஆபத்தா? அழகு இல்லைங்க, ஆபத்தா இல்லாட்டி ஆரோக்கியமானு கேட்டிருக்க. நான் சொல்றேன் ஆபத்துன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா, ஒவ்வொருவரும் அன்பு வந்து நம்ம ரொம்ப 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 வைக்கிறோம். ஒரு ஃப்ரெண்டாவோ, ஒரு லவராவோ, ஒரு ஹஸ்பண்டையோ, இல்லாட்டி எங்கட வீட்டுல எங்க அம்மாட்டையோ, அப்பாட்டையோ, தம்பிட்டையோ, தங்கச்சியோ, சித்திட்டையோ, அப்படின்னு நாங்க நிறைய பேர்த்த அன்பு வைக்கிறோம். அந்த அன்பு வந்து கடைசியில என்ன நடக்குதுன்னு சொன்னா, ரொம்ப அன்பு வச்சோம்னா அவங்க வேற யார்த்தையும் அந்த அன்பு கொடுத்துருவாங்களோ பண்ணிடுவாங்களோன்னு கொஞ்சம் பொறாமையில சில சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அது பெருசா பூகம்பா வெடிச்சிருது. அதனால நான் சொல்றேன் அன்பு வந்து ஆபத்துன்னு. ஆனா சாரு சாரு சொல்றாங்க அன்பு வந்து ஆரோக்கியம்னு. நீங்க சொல்லுங்க. ஆமாங்க, அன்பு வந்து எங்கட பிரியாவை பொறுத்த வரைக்கும் நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சுதான் பாக்குறேன். அன்புங்கிறது வந்து ஒரு அழகான விஷயம். அதை வந்து நம்ம வந்து அப்படியான ஒரு கண்ணோட்டத்துல நாம பார்க்க கூடாது. அன்பு வந்து பொதுவான ஒரு விஷயம். அது வந்து எல்லாருக்குமே அந்த அன்பு வந்து உரித்தானதாக இருக்கும். ஆமாங்க, அன்புங்கிறது வந்து நம்ம கொடுக்குற அன்பு ரிட்டர்ன் அதே மாதிரி எங்களுக்கு கிடைக்குதான்னு நாம பார்க்கணும். ஒருத்தர் எங்கட மேல அன்பு இல்லைன்னு சொன்னாங்கன்னா, அவங்க மேல நாங்க திரும்ப திரும்ப அன்பு காட்டுறதுல ஒரு பிரயோசனமும் இல்லை பிரியா. அது வந்து எங்களுக்கு உண்மையாக அன்பு செலுத்துறவங்க, அதுக்குதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எங்களோட அம்மா அப்பா அவங்க வந்து பிள்ளைகள மேல காட்டுற அன்பு வந்து ஒரு தூய்மையான அன்பு. அதே மாதிரி பிள்ளைகள் அவங்களோட அப்பா அம்மா மீது காட்டுற அன்பும் தூய்மையான அன்பு தாங்க. அந்த அன்பு வந்து ஒரு நாளுமே ஆபத்துல முடியாதுங்க. இதே இது நம்ம தவறான ஒரு நபர்கிட்ட மேல நம்ம வச்சிட்டோம்னா அன்பு, அது வந்து அவங்க எங்களோட அன்பு புரிஞ்சிக்காம எங்களை ஹர்ட் பண்றாங்கன்னு சொன்னா, அந்த அன்பு நாங்க அங்க கட்டுறது ரொம்ப ரொம்ப வைஸ். ஒருத்தர் நம்மள தூக்கி போடுறாங்கன்னு சொன்னா, அந்த அன்புக்கு பின்னால நாம திரும்பவும் போய் நிக்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஏமையில அன்பு செலுத்துறவங்கள மேல நான் எந்த உயிரையே கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பேன். பொறுத்த எல்லாரும் வந்து அப்படியான சிச்சுவேஷன் இல்ல. நாம வந்து இந்த எங்களுக்கு மட்டும்தான் இந்த அன்பு, நாங்க மட்டும்தான் இதுன்னு சொல்லி நாம எந்த ஒரு விஷயத்த நம்ம அப்படி கவர் பண்ணோம்னு சொன்னா, அந்த அன்பை வந்து அவங்களுக்கு வந்து ஹர்ட்டிங்கா ஆயிடும். அந்த அன்பு வந்து நம்ம இன்னும் நாங்க வெறித்தனமா காட்டுற அன்பு இருக்குதானே. சிலர் அதிகமான அன்பு கூட சம்டைம் வந்து வெறுக்கப்படலாம். என்ன இவங்க இது என்னதுன்னு அந்த ஒரு சொட்டு நேரம் அலட்சியப்படுத்திட்டாங்கன்னு அன்பு, அது வந்து டோட்டலா அதுதான் கண்டினியூ ஆகும். அன்பு வந்து அழகா கொடுங்க, அதை புரியற மாதிரி கொடுங்க. அந்த அன்பு வந்து அழகா அவங்கள்ட்ட வந்து பெற்று பண்ணணும். நம்ம வந்து அரகண்டா அந்த அன்பை நம்ம செலுத்தணும்னு சொன்னா, அந்த அன்பு அந்த இடத்துல ஒரு நாளுமே நிக்க போறது. என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க அது ஓகே சரி, ஒருத்தவங்கிட்ட நாங்க கூட அன்பு வைக்கிறது வந்து அது வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகுது, அது ஓகே புரியுது. ஆனாலும் நாங்க அந்த அன்பு கொடுத்துட்டு இடையில அவங்க தப்பானவங்க, அவங்க அதாவது எங்க அன்பு அவங்க புரிஞ்சு கொள்ளலன்னு சொன்னா, நாங்க அந்த அன்பை திரும்ப அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்லாட்டி அவங்களுக்கு வந்து உங்களோட மேல அன்பு இல்லைன்னு சொன்னா, திரும்ப நீங்க கொண்டு போய் கொடுக்குற அந்த அன்பு வந்து ஒரு பிரயோசனம் இல்லாத அன்புன்னு நான் சொல்றேன். ஆனா அந்த அன்பு எப்பயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அன்பு வந்து தொல்லையா மாறிடுமே பிரியா. அவங்களே ஒரு அன்பு வந்து நம்ம கொடுக்கக்குள்ள அன்பா கொடுத்தா தான் அந்த அன்பு வந்து அந்த இடத்துல பேசப்படுது. அதே அன்பு நாம அழுத்தி கொடுக்குற நேரம் அந்த அன்பு வந்து திரும்ப பந்து மாதிரி எகிரி வந்துடும். அந்த அன்பு வந்து அங்க போய் சேராது. ஓகே, இது இந்த விஷயத்த இதோட கொஞ்சம் மாதிரி படித்து நம்ம பேசுவோம், நிறைய பேசுவோம், நம்மளோட நேரில் பார்த்து வந்துடும். பிரசாந்திக்ல சொல்லிருக்காங்க, காதல் நாளே தூக்கம் தொலைக்கணும், டெய்லி போனால தூக்கம் இல்லாம தான் இருப்பாங்க நானும் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. காதல் வந்துச்சுன்னா அப்படித்தான், எல்லாரும் போனை வச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருப்பாங்க. சில நேரம் இந்த தொலை தூரத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீ போனை கட் பண்ணாத, நானும் கட் பண்ண மாட்டேன், ரெண்டு பேரும் அப்படியே வீடியோ கால்ல அப்படியே மூஞ்ச பாத்துக்கிட்டே தூங்குவோம். ஏன் அவருக்கு வந்து அவங்க மேல பயம், அவங்களுக்கு வந்து அவங்க மேல பயம், ஸ்டைலிஷ் சொல்லிருக்காங்க. ஹாய் ஏஞ்சல்னு
திவ்யா திவ்யா வணக்கம் சொல்லிருக்காங்க. கிருஷ்டி சாக்ஷி கிருஷ்டி சொல்லிருக்காங்க, ஐயோ தனுசு ராசி வாசிங்க அப்படின்னு. எல்லா ராசியும் வாசிச்சாச்சு. அடுத்த எங்களை சேனல்ல திரும்ப தட்டி பாருங்க, அவங்களோட ராசி இருக்கும் பாத்தீங்க. அடுத்ததா டினோ அவங்க கழிச்சிருக்காங்க. எந்த தங்கச்சி சுகமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்ததா எங்களை ஆண்டின்னு சொல்லி இப்ப தங்கச்சி மாறாக்கிட்டாங்க. அடுத்ததா சாக்ஷி அவங்க எல்லாம் கழிச்சிருக்காங்க, ஐயோ அப்படின்ட்டு பிரசாந்தி பிளஸ் போட்டிருக்காங்க. அப்போ இன்னைக்கு நம்மட ராசிக்கு கெட்ட காலம் தான் போலன்னு. கெட்ட காலம் அது இன்னைக்கு மட்டும்தானே, நாளைக்கு இதே ராசி மாறிடும் மாறிடும் மாறிடும். அடுத்ததா திவ்யா சொல்லிருக்காங்க, மண்டைய போட வேண்டியது தான் அப்போ அப்படின்னு சொல்லிருக்காங்க. மண்டையெல்லாம் போடாதீங்கண்டி, மண்டைய போட்டுட்டு என்ன பண்ண போறீங்க? ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு பிரசாந்த் நிக்லஸ் முதல் வந்ததுல இருந்து அதே சொல்லிருக்காங்க. எந்த சம்பவம் செய்யக்கூட எனக்கு சம்பளோட ஒருத்தொண்டு பானை தந்துருங்க, சாப்பிட்டுக்கிட்டே சம்பவத்தை பாத்துருவோம். அடுத்ததா சஜிகரன் ஓகே பாய் நான் தூங்க போறேன்னு சொல்லிருக்காங்க. தூங்குறது இல்ல, பக்கத்துல வச்சு கேட்டுக்கிட்டே இருங்க. அடுத்ததா ரெண்டு பேரும் சூப்பர்னு சஜிகரன் சொல்லிருக்காங்க. தேங்க்யூ. அடுத்ததா தனுஷு ராசி சோ சேட்னு சொல்லி கவலையா போட்டிருக்காங்க பிரசாந்திக்ல. சாரு மேடம் புது வீடு வாங்கினா கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. வாங்கி கொடுப்பாங்க இல்லங்க, அப்படி ஒரு பிளான் ஒன்று போடுவீங்க. சம்டைம் அப்படியே விட்டத்தை பார்த்து பல விஷயத்த யோசிக்கிறது இல்லையா, அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கனிஷ்டன் ராஜா ஓகே பாய் பிரியா நான் போறேன்னு சொன்னாங்க. நீங்க போகாதீங்க, நீங்க இந்த ப்ரோக்ராம் முடிய வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டா இருங்க கட்டாயம். அடுத்ததா கருங்கோயில் கவிதை சொல்லிருக்காங்க, அப்படின்னா இந்த உங்களுக்காக நல்லது செய்ய போறானா? இதெல்லாம் நான் ரீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்ததா சாரு மேடம் சரி சில உறவில் அவ்வாறு இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்னத்துக்குன்னு தெரியல, அவ்வளவு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லிருக்காங்க கருங்கோயில். எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் தான் சி ராமன் நஞ்சுன்னு தான் சொல்றாங்க. அடுத்தது ஐயோ எங்க உண்மையான சிரிப்பு வரைஞ்சு நோனோ. அடுத்ததா அப்ப இதுக்குள்ள பொய்யான சிரிப்பு பேசிட்டீங்க, இப்பயும் பொய் சிரிப்போட தான் இருக்கு. அடுத்ததா பிரசாந்திக்ல சொல்லிருக்காங்க, அழகு எப்பவுமே ஆபத்து மாத்திரமே அப்படின்னு. அப்படியா சாரு, அழகு வந்து ஆபத்து தான். அடுத்ததா அன்பு எல்லாரையும் கண்டிப்பாக பண்ணணும், எல்லாத்தையும் அன்பு கண்டிப்பா பண்ணணும், எனிமிய கூட அன்பு செய்யணும். ஆனால் அவங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அளவு இருக்கு, அந்த அளவோட நீங்க அன்பு செய்தால் அன்பு எப்பவுமே யாருமே காயப்படுத்தாது, வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா கலங்க இல்லாமல் இருக்கும். சரிதானே சாரு மேடம்? ஆமா ஆமா, நீங்க சொல்லிட்டீங்களே, அப்புறம் உண்மைதான் பிரசாந்த் அவர்களே. ஆமா ஆமா, சாரு வந்து சொல்லிருக்காங்க என்ன சொல்ல போகிறாரு, என்ன சொல்ல போகிறாரு, என்னதான் சொல்ல போறாங்களோ தெரியல. டெய்ஸி சொல்லிருக்காங்க, நான் ஒன்று சொல் நான் சொல்லட்டா பெண்ணே? பெண்ணே சொல்லுங்க, நீங்க சொல்றத கேக்கதானே நாங்க ஆசையா இருக்கிறோம். கனிஷ்டன் ராஜா பாய் பிரியான்னு சொல்லிருக்காங்க, போகாதீங்க கனிஷ்டன் ராஜா பாய். அதே நீ ரெண்டு மூணு தடவை படிச்சிட்டீங்க. அஜித் சாங் அப்படின்னு சொல்லிருக்காங்க, நீ ஒண்ணுமே சொல்லாத நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. என்னத்தை பாக்குறாங்க, இந்த காரர் ஏதோ இந்தியாக்காரர் ஏதோ என்ன பத்தி டெய்லி சொல்றாரு மாதிரியே ஒரு ஃபீலிங். ஜோசியரை சொல்றாங்க, ஜோசியக்காரர் வந்து உங்கள்ட்ட தான் ஏதோ விஷயம் சொல்றாரு, ஏதோ சொல்ல வர்றாரு, நீங்க அதை கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அது சரி. தொடர்ந்து என்ன சாரு மேடம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படியா, எப்படி என்ன சொல்லல? அடுத்தது கீழே கொஞ்சம் வாங்கலையே, அது என்னது கருங்கோயில் ஈஸ்ட் எஃப்எம் ஃபேவரட் ஈஸ்ட் எஃப்எம் ஃபேவரிசம் பாக்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க.
நாங்க அப்படி ஒரு நாள் நாங்க பார்க்க மாட்டோம். அது என்ன இந்த பிரஷா நிக்லஸ் கொமெண்ட மட்டும் எல்லாரும் ஓடி போயிட்டு வாசிக்கிறாங்க, அப்படி எல்லாம் யாருமே வாசிக்கல. நீங்க ஸ்டிக்கர் போட்டீங்கன்னு சொன்னா அந்த ஸ்டிக்கரை வாசிக்க முடியாது தானேங்க, அதனாலதான் அவர் கொஞ்சம் கருத்தா சொல்றாரு. அப்படி நீங்களும் கருத்துக்களை எடுத்து வாங்கிங்களே, நாங்களும் அதை வச்சு வாசிக்கலாம் தானே. சில உறவுகளில் அவ்வாறு இல்லைன்னு சொல்றாங்க. சரி ஆமாங்க, இப்படியான உங்களோட அழகான பதிவுகளை வந்து நீங்க எங்களுக்கு பேஸ்புக் லைவ் மூலமாகவும் வாட்ஸ்அப் கூடவும் அறிய தரலாங்க. அறிய தர வேண்டிய இலக்கங்கள் 0761712349 0761123962 கூடாங்க. உங்களுடைய அழகான பதிவுல எங்களுக்கு நீங்க அனுப்பி வைக்கலாங்க. இதை தொடர்ந்து இன்னொரு அழகான பாடலை கட்டுப்பணி நிகழ்ச்சி ஒன்றாக செல்லலாம். இது பெண்ணே உனக்காக. ஆமாங்க, டாபிக்க மறந்துடாதீங்க. அன்பு வைக்கிறது ஆபத்தா ஆரோக்கியமானு கேட்டிருக்கேன். நீங்களும் உங்களோட அழகான பதிவுல எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். நேரம் இப்பொழுது 11:18.
பெண்களே உனக்காக நிகழ்ச்சியினூடாக. ஆமாங்க, உங்களுடைய அழகான பதிவுகளை எங்களுக்கு நீங்க அனுப்பி கொண்டிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லங்க, உங்களுடைய ஆதரவு தான் எங்களை வளர்ச்சி அடைய வைக்கின்றது. அது மட்டும் இல்லங்க, எங்களுடைய ஈஸ்ட் எஃப்எம் லைக் பேஜ வந்து நீங்க வந்து லைக் பண்ணுங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாங்க. அது மட்டும் இல்லங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய ஈஸ்ட் எஃப்எம் ஐ அறிமுகப்படுத்தி எங்களை வளர்ச்சி அடைய செய்யுங்கள். அது மட்டும் இல்லாம எப்போதுமே எங்களுடைய லைஃப்ல வந்து பல விஷயங்கள் நடக்குது. இந்த நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லங்க, நாங்கள் 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நானும் பிரியாவும் இணைஞ்சிருப்போம். 1 மணியிலிருந்து 2:30 வரைக்கும் ஆர்ஜே ஹனி அவங்க இணைஞ்சு தொகுத்து வழங்குவாங்க. எல்லாத்துலயுமே ஒவ்வொரு கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டே தான் இருப்போம். அடுத்த நிகழ்ச்சியாக 4 மணியிலிருந்து 5:30 வரைக்கும் ஆர்ஜே கிரேசி அவங்க இணைஞ்சு தொகுத்து வழங்கி கொண்டிருப்பாங்க. அதை தொடர்ந்து 5:30 to 6:30 வரைக்கும் ஆர்ஜே அபிநயா அவங்க நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவாங்க. ஆமாங்க, எங்களுடைய ஆர்ஜே நிகழ்ச்சிகள் தொடர்ந்து சில விஷயங்களை பார்க்குற நேரம் இன்னைக்கு குட்டி ஸ்டோரி மூலமாக தொடர்ந்து நம்முடைய ரசிகர்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க. குட்டி ஸ்டோரி நானும் ஆர்வமாக இருக்கேன் சாரு. உங்களோட குட்டி ஸ்டோரி தான் இந்த ப்ரோக்ராம்லயே செம்மையா இருக்கும். நானும் ஆர்வமா இருக்கேன். இன்னைக்கு என்ன குட்டி ஸ்டோரியோட வந்திருக்காங்கன்னு பாப்பா. இன்னைக்கு என்ன ஒரு குட்டி ஸ்டோரி என்றால், ஒரு 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 வந்து ஒரு அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காடுல வந்து ஒரு பெரிய அடர்ந்த காடு வந்து இருந்துச்சாம். அந்த அடர்ந்த காடுல வந்து ஒரு எலி இருந்துச்சாம். அந்த எலிக்கு வந்து 5 குட்டிகள் இருந்துச்சாம். அந்த எலிக்கு வந்து 5 குட்டிகள் இருந்துச்சாம். அந்த எலி என்ன செஞ்சுச்சாம், அது வந்து ஒரு பொந்து ஒன்று அமைச்சு அந்த பொந்துக்குள்ள அந்த 5 குட்டியையும் கவனமா வச்சு அது வளர்த்து வந்துச்சாம். இப்படி இருக்கக்குள்ள எலிகளை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே, எலிகள் வந்து போய் தானியங்களை எடுத்து கொண்டாந்து சாப்பிடும். அப்ப இது வந்து என்ன செய்யும், இந்த எலியில ஹஸ்பண்ட் வைஃப் இருந்தாங்க, அந்த எலிக்கு அப்பா அம்மா இருக்க தானே வேணும் அந்த குட்டி எலிகளுக்கு பாத்துக்க, நாங்க போய் நானுக்கு போய் நான் தானியங்களை தேடி கொண்டு வர்றேன்னு சொல்லிட்டு அந்த அப்பா எலி என்ன செஞ்சிச்சாமா, தானியத்தை தேடி போயிட்டாங்களாம். அப்ப அவர் தானியம் தேடி போகல. அம்மா எலி என்ன செஞ்சாங்களாமா, அந்த எலிகளை வந்து பத்திரமா பார்த்து வச்சு கொண்டிருந்தாங்க. அப்ப அம்மா அந்த குட்டி எலிகளுக்கு வந்து ஹஸ்பண்ட் கொண்டு வர்றது வந்து கொண்டு வர்றதை விட நாங்களும் இங்கே கொஞ்சம் போய் தேடிட்டு வருவோம். அப்ப இந்த குழந்தைகள்கிட்ட சொன்னாங்க, நீங்க எந்த ஒரு காரணம் கொண்டும் இந்த பொண்ணை கொண்டு மட்டும் வெளியில வரக்கூடாது, ஏன்னா இங்க ஆபத்துகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எலியும் என்ன செஞ்சிட்டாங்க, சாப்பாடு தேடி இங்க ஒரு பக்கமா போயிட்டாங்க. அப்ப அப்பாவும் போயிட்டாங்க, அம்மாவும் போயிட்டாங்க. இப்படியான நேரத்துல என்ன நடந்துச்சாமா, அந்த குட்டி எலிகள் இருக்கக்கூட ஒரு பெரிய பாம்பு. அந்த பாம்பு உங்களுக்கு தெரிஞ்சாலே பாம்புனா எலிகளை தான் கொஞ்சம் சாப்பிடுவது. அந்த பாம்பு என்ன செஞ்சாம், இப்படியே வந்துச்சான். வந்து பார்த்தோம் எலி குஞ்சுகளை கண்டுட்டோம். இப்ப எப்படியா வந்து இந்த எலி குஞ்சுகளை எடுத்து சாப்பிடணும், அப்புறம் எலி சாப்பாடு எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த எலி என்ன செஞ்சிச்சோம், அந்த எலி குஞ்சுகளை பிடிக்கிறதுக்காக இந்த பாம்பு மிகவும் தந்திரமாக நகர்ந்து நகர்ந்து வந்து கொண்டிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஒரு என்னது இந்த பாம்புக்கு எதிரானது வந்து என்னது அது கீரி கீரி. ஆமாங்க, ஒரு கீரி பிள்ளை வந்து தூரத்துல இருந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்ததாம். அப்ப இதுக்கு இப்ப கீரிக்கு தெரிஞ்சிட்டு இந்த பாம்பு வந்து இந்த எலி குஞ்சுகள் எல்லாத்தையும் சாப்பிட போகுது. ஆனா இதுல வந்து இன்னொரு கதை ஒன்று இருக்குன்னு சொன்னா, இந்த அப்பா எலிக்கும் அம்மா எலிக்கும் இந்த கீரிய பிடிக்கவே பிடிக்காதாம். ஏன்னா இந்த கீரி வந்து இவங்களுக்கு வந்து ஆபத்தை விளைவிக்க கூடியதுன்னு நினைச்சு அந்த கீரியையும் வந்து இவங்க வந்து எப்பவுமே அதோட எதிரி மாதிரி தான் பார்த்து கொண்டே இருந்தாங்களாம். அதனால அவங்க வந்து அந்த கீரியோட பெரிய டச் இல்லையாம. அப்ப இந்த கீரி என்ன செஞ்சாங்க, இப்ப கீரிக்கு தெரியும் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கு, அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. இப்ப பாம்பும் வந்து கொண்டிருக்குது பிள்ளைகளை சாப்பிடுறதுக்கு, குட்டி எலிகளை சாப்பிடுறதுக்கு. இதே நேரத்துல இந்த கீரி என்ன செஞ்சிச்சாங்க, ஓடி வந்து அந்த பாம்போட ஃபைட் பண்ணி அந்த பாம்பை துரத்தி விட்டுட்டாங்க. துரத்தி விட்டுட்டு அந்த குஞ்சு எலிகளையும் காப்பாத்திட்டாங்க. இந்த தருணத்துல அப்பா எலியும் அம்மா எலியும் வந்தாங்க.
வந்துட்டு பார்த்தாங்களாம் இந்த கீரிட கீரி பிள்ளையோட உடம்பு என்னன்னு ரத்தமாயிருக்க அவங்க நினைச்சிட்டாங்களாம் இந்த கீரி பிள்ளை தான் எங்களோட குட்டி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சொல்லி அது ரெண்டு மீன் செஞ்சுச்சான். இந்த கீரியை போட்டா அடி அடினா அடிச்சு இந்த கீரி பிள்ளைய கொலை செஞ்சுருவாங்களாம். கொலை செஞ்சுட்டு உள்ள போய் பார்ப்பாங்களாம். உள்ள பார்த்தா அவ்வளவு குட்டிகளும் பத்திரமா இருந்ததா. அப்போ இவங்களுக்கும் ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ இந்த கீரி பிள்ளை தானே நம்மளோட குழந்தைய சாப்பிடணும்னு நம்ம நினைச்சு அதை அடிச்சு கொண்டுட்டோமே. அப்புறம் வந்து பார்த்தாங்களா அவங்க தொலைவில் இன்னொரு பாம்பு கொண்டு செத்துக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுட்டோம் ஐயோ அவங்க கீரையில அன்பை புரிஞ்சிக்காம நாம் இப்படி செஞ்சிட்டோமே. நாம் எவ்வளோத்தான் அந்த கீரியை எதிரியாக நாங்கள் பார்த்தாலும் அது வந்து எவ்வளோ அழகாக காப்பாற்றியிருக்கு அப்படி என்று சொல்லி அந்த கீரி வந்து பாவம் கீரி செத்து போயிடுச்சு. புரியாம அவங்க வந்து அந்த அன்பை வந்து அவங்க புரியாம அந்த கீரி மேல செலுத்தினதால அந்த கீரியும் செத்து போயிடுச்சு. அதனால அதனால ரொம்ப கவலைப்பட்டேன். ஆமாங்க, இதுல நான் சொல்ல வர கருத்து என்னன்னு சொன்னா ஒருத்தர் வந்து எங்களுக்கு எப்பவுமே எதிரியாக நாங்க நினைக்க கூடாது. அவங்க வந்து எங்களோட நல்லதுக்காக கூட சில விஷயங்களை வந்து அவங்க செய்யலாம். அதை நாங்க புரிஞ்சு கொள்ளாம நாங்க அவங்கள வந்து ஒரு எதிரி மாதிரியோ இல்லைன்னா அவங்கள வந்து ஒரு திரும்ப தகாதவங்கள மாதிரி நாங்க பார்க்க கூடாது. எப்பவுமே உண்மையான அன்பு வந்து எவ்வளவு இருந்தா கூட ஒரு ஒரு சின்ன உயிர்கள்னு சொன்னா யாருக்குமே எல்லா மனிதனுக்கும் சரி அதே மாதிரி மிருகங்களுக்கும் சரி அந்த குண அதிசயம் கடவுளோட படைப்புல இருக்கு. ஆமாங்க, எல்லாருக்குமே அன்பை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. எந்த ஒரு மிருகமோ பறவையோ ஏன் இந்த குட்டி ஊர்ற எறும்புகளுக்கு கூட அதுகளோட அன்பு கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அது வந்து பாருங்க ஒரு எறும்பு கூட இன்னொரு எறும்பு மேல இருக்கக்குள்ள கட்டாயமா கை கொடுத்து தூக்கி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். ஆமாங்க, எல்லாருக்குமே சரிங்க இந்த அழகான விஷயத்த நம்ம பார்த்தோம். இந்த ஸ்டோரி செம்மையா இருக்கு. அந்த அன்பு எவ்வளவு ஒரு அழகானதுன்னு சாரு சொல்லியிருக்கீங்க. செம்மையா இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கே கண் கலக்கிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. அன்பு எவ்வளவு அழகு அழகா அதே அளவு ஆபத்து கூட. அடுத்தவன் கொண்டாடி மேல வைக்கிறதும் அன்பு தான். அடுத்த அப்புறம் கொலை கேஸ்ல ஜெயில போகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்ததா சோ சேட் பாவம் அந்த கீரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு அறியாம அந்த அந்த அவங்க வந்து உள்ள போய் பாத்துருந்தாங்கன்னு சொன்னா அவங்களோட குட்டி சேஃப்னு நினைச்சு அப்புறமா அவங்களுக்கு அது அந்த கீரி பிள்ளைய கொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அவங்க உண்மையை அறியல. அதனால அவங்க நினைச்சிட்டாங்க கீரி ஜமையில ரத்தத்தை கண்டுட்டு கீரி தான் தங்களோட பிள்ளைய சாப்பிட்டுட்டு சொல்லி அடிச்சு பண்ணுங்க. அடுத்ததா பிரவீனா பாவம் சொல்லிருக்காங்க. ஆமா சரியா, கீரி பிள்ளை தான் பாவம். அவங்களுக்கு நல்லதை செய்ய போயிட்டு கடைசியில கெட்டது வாங்கி இம்மா பரலோகமும் போயிருச்சு. அதுதான் போல எந்த ராசிக்கும் போட்டுருச்சு கன்னிராசியில. அதனால கவனமா இருக்கேன். அடுத்ததா பிரசாந்திக்குள்ள சொல்லிருக்காங்க பாம்பு பாம்புக்கு இதே தான் வேலை. ஏதேன் தோட்டத்திலேயும் இப்படி தான் பண்ணிச்சு. அது பாம்புனால கொஞ்சம் கொஞ்சம் கட்டாங்க. அடுத்ததா பிரவீனா ஹாய் சாரு அக்கார் சொல்லிருக்காங்க. ஏஞ்சல் டினோஜ் ஹாய்னு சொல்லிருக்காங்க. ஹாய் ஹாய் பிரியா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அடுத்ததா சாரு மேடம் டுடே ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்க, எது ரீசன் இருக்கான்னு கேட்டாங்க. ரீசன் இருக்குங்க. ரீசன் இன்னைக்கு எங்கிட்ட அன்புக்குரியவங்களுக்கு பிறந்த நாள், அதனால நானும் ஹாப்பியா இருக்கிறேன். இன்னொரு பக்கம் சோ சேடாவும் இருக்கிறேன். அடுத்ததா பிரசாந்திக்குல சொல்லிருக்காங்க வேற லெவல் ஸ்டோரி சாரு மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி சாரு மேடம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எங்களோட ஸ்டோரிய கேக்குறதுக்கு அவர் கட்டாயமா. அடுத்ததா பிரவீனா சொல்லிருக்காங்க சூப்பர் ஸ்டோரி சாரு அக்கா அப்படின்னு சொல்லிருக்காங்க. பழைய கதைன்னு சொல்லி சிந்திச்சிருக்காங்க. பழைய கதை தான், பழைய கதை இல்லங்க, இது என்னுடைய கதை. இது வந்து மை ஸ்டோரி, டோன்ட் டெல் லைக் தட். இல்ல இல்ல, அப்படியா இருந்தாலும்
இந்த டைம்ல யாருங்க ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சாரு வந்து ஸ்டோரி சொல்லக்குள்ள செம்மையா இருக்குது. நம்மளும் பழைய காலத்துக்கு, அதாவது சின்ன வயசுல தான் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிருக்கோம், இப்ப நாங்க இந்த ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக இவ்வளவு ஸ்டோரிஸ் கேட்கிறோம். அதுக்கு சாருக்கு தான் நன்றிய நாங்க சொல்லணும். ஆமாங்க, ஸ்டோரிஸ் கொண்டு வர்றோம், உங்களுக்கு பத்திரிகை நியூஸ் கொண்டு வர்றோம், இன்னும் போக போக பிக் பாஸ் கொண்டு வருவோம், சினிமா துணுக்குகள் கொண்டு வருவோம், கோசிப்புகள் கொண்டு வருவோம். சினிமா இல்ல அவன் என்ன பண்ணா இவன் என்ன பண்ணானு கொஞ்சம் கோசிப்பும் பண்ணிட்டு வருவோம். கூட்டிட்டு வருவீங்களா சாரு? ஆமாங்க, எல்லாரையும் கொண்டு வர்றதா கட்டாயம் கூட்டிட்டு வர. விஜய கட்டாயமா கூட்டிட்டு வரலாம், அவர் வந்தா கூட்டிட்டு வர. சது வந்து ஹாய் சொல்லிருக்காங்க. ஹாய் சது. யாரும் இல்லை, யாரும் இல்லை, நான் வந்து தனியா சரி கேப்பேன். யாரும் இல்லாட்டியே நான் தனியா வந்துனாலும் கேப்பேன். பழைய கதையா இருந்தாலும் சாரு மேடம் ஸ்டோரி சொன்னா அது ஒரு தனி அழகு, தனி அழகு பொறாமை ஏஞ்சலுக்கு. பாத்தீங்களா ஏஞ்சல் உங்களுக்கு பொறாம. சரியா? ஆமாங்க, அழகான விஷயங்கள் போலாங்க. ஆமாங்க, நம்மளோட டாபிக் என்னன்னு சொன்னால் அன்பு வைப்பது ஆபத்தா இல்லனா ஆரோக்கியமான கேட்டிருக்கிறோம். உங்களுடைய அழகான பதிவுகளையும் நீங்க எங்களுக்கு பேஸ்புக் லைவ் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் தரலாங்க. ஆமா, அன்புங்கிறது வந்து எப்போதுமே ஆபத்தாக நினைச்சா அது ஆபத்து தான், அதை வந்து நாங்க ஆரோக்கியம் நினைச்சா ஆரோக்கியம் தான். ஆனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அன்பு வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். ஒரு மனுஷன் கலங்கி கொண்டிருக்கும் போது நம்மளோட கமல் சார் சொன்ன மாதிரி அப்படியே அவங்க கட்டி பிடிச்சி நாங்க அன்பு செலுத்துறோம்னு வைங்களேன், கட்டி பொடி வைத்தியம் மாதிரி அந்த அன்புக்கு வந்து அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான விஷயமான, அதுக்கு வந்து அவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது அந்த அன்பு. யோசிச்சு பாருங்க, நாம வந்து எங்களோட வீட்டுல இருக்கக்குள்ள நாம வந்து எல்லாரையும் முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க எங்களை எப்படி பார்ப்பாங்க? ஐயே, இந்த மனசுக்கிட்ட மனசம்பான எப்ப பார்த்தாலும் உருன்னு இருக்கு. இதே முகத்தை நாங்க சிரிச்சபடி நாங்க இப்படியே அமைதியா அழகா ஸ்மைல் பண்ணி எங்கட அன்பை நாம தெரிவிச்சு கொண்டிருந்தோம்னு சொன்னா அவங்களுக்கு பாருங்களேன் அவங்க எப்போ ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அணைச்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரோட்ல சரி, இப்ப ஒரு லிப்ட்ல நீங்க ஏறுறீங்க, இப்ப ஒரு மாலுக்கு போயிருக்கீங்க, அந்த மால்ல வந்து ஒரு லிப்ட்ல ஏறுறீங்க, அந்த லிப்ட்ல கூட நீங்க ஏறிட்டு இப்படியே கல்லணை பாக்குற மாதிரி மத்தவங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னது இது திருட வந்திருக்கோ அப்படின்னு நினைப்பாங்க. அதே இதை நீங்க ஒரு அழகான ஸ்மைலோட இருந்து பாருங்க, அப்ப அவங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு மனுஷரோட முக தோற்றத்தை வச்சுதான் ஒரு மனுஷர் அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீங்க சொல்லுங்க. அதுதான் இப்ப சொல்ல வந்த என்னாச்சாரு, எந்த லைஃப்லயும் ஒண்ணு நடந்திருக்கு, அந்த லிப்ட் சொன்னீங்க தானே, அது ஒண்ணு ஞாபகம் வச்சு அந்த லோட்டஸ் டவர் சொல்லி அதுல வந்து நாங்க லிப்ட்ல போக்குல அந்த இடத்துல தெரியாதவங்க எல்லாம் இருந்திருந்தாங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் மூச்சடிக்கலாம் போயிட்டேன்னு சொன்னா அது வந்து டக்குன்னு ஸ்பீடா போயிடுச்சு. அந்த டைம்ல கூட நான் கொஞ்சம் அப்செட் ஆனோம்னு அங்க இருந்த எல்லாருமே ஓடி வந்து அதுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் டக்குன்னு வந்து என்னைய சமாதானப்படுத்தி அந்த மாதிரி சொன்னா இருக்கு. அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது, ஆனா ஒரு ஒரு ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு டக்குனா அதுல அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அன்புனாலும் வந்துச்சு தானே சாரு. அதனால கட்டாயமா அப்படியா என்னன்னு சொல்லுங்க. அன்புங்கிறது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மனிதன்ற உள்ளத்திலையும் அன்பும் பரிவும் இரக்கமும் இருந்து கொண்டுதான் இருக்கும். இரக்கம் இல்லாத மனிதன் வந்து மிருகத்துக்கு சார்ந்தவனாக கருதப்படுறான். ஆமாங்க, அன்பு இருக்கிற உதயத்துல வந்து எப்போதுமே இரக்கம் இருக்கும். நாம வந்து ஒரு ரோட்ல பாருங்க, யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா நம்மகிட்ட இருக்குதோ இல்லையோ கையில என்ன இருக்கோ அந்த டைம்ல யோசிக்காம தூக்கி கொடுத்துருவோம். நாம வந்து அடுத்த விஷயத்த அப்புறம் பாத்துக்கொள்ளுவோம், இப்ப இவங்களுக்கு இந்த டைம்ல உதவி செஞ்சிருவோம் சொல்லி செய்வோம். நான் நிறைய தடவை எனக்கு இப்படியான இன்சிடென்ட்கள் நடந்திருக்கு. ஆமாங்க, நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து அந்த இரக்க குணம் வந்து மனிதனா கடவுள் பிறப்பிச்ச எல்லா மனிதனிடம் அவ்வளவு பெரிய அரங்கட்டா இருந்த அந்த நெப்போலியனும் சரி, அந்த டைம்ல மண்டேலாவும் சரி, எல்லாரும் பெரிய அரக்கர்களா தான் இருந்தாங்க. ஏ, எங்களோட ராவணனை கூட அப்படித்தான் சொல்லி இருக்காங்க, அரக்க குணமுடையவங்க. எல்லாருக்குமே
இதயத்துல அன்பும் இருக்கு, இரக்கம் இருக்கு. இரக்கம் எங்க அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல கட்டாயமாக அன்பு இருக்கும். அன்பு எங்க இருக்குதோ அந்த இடத்துல கட்டாயமாக இரக்க குணங்களும் இருக்குங்க. அது இல்லாத மனுஷத்துலயே இல்லைங்க. எப்பவுமே அன்பா இருப்போம், அன்பை கொடுப்போம், அன்பை எடுப்போம். நம்ம முறைச்சிக்கிட்டு நம்மளுக்கு தீங்கு செய்யிட்டோம், இவனை பார்த்து சிரிக்கவே கூடாதுன்னு சொல்லி அப்படியே முறைச்சிக்கிட்டே இருந்தா காலம் பூரா அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். அதே ஒரு ஃப்ரேமா போயிடும். கடைசியில நீங்க என்னைய அன்பு அழகானதா ஆரோக்கியமானது பிள்ளைய எடுக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அன்பு வந்து ஆரோக்கியம், அன்பு கொடுக்க கொடுக்க அன்பு வரும். அன்பு வந்து ஒரு வற்றாத ஒரு கிணறு மாதிரி கிணத்துல இருந்து அல்ல 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 கூட கூடாது. ஆஹா, நான் ஒண்ணும் ஐஸ் வைக்கலங்க. அது உண்மைதான், அன்பு வந்து ஆரோக்கியமானது. அன்பை நாம வந்து யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்தா அந்த அன்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமே இல்லாத நபர்கிட்ட எங்க அன்பை நம்ம செலுத்துறோம்னு சொன்னா அது வந்து ஆரோக்கியம் இல்லாத அன்பு தான். நம்மளை நேசிக்கிறவங்க அதே மாதிரி இன்னொன்றையும் பிரியா நான் சொல்றேன், வடிவா கேளுங்க. ஒரு அன்பு நம்மளுக்கு கொடுக்குறோம்னு சொன்னா அந்த அன்பு ஏற்கிற இடத்துல நம்ம அன்பை வந்து பகிரங்கமா நம்ம திணிச்சோம்னு சொன்னா அந்த அன்பு அந்த இடத்துல வந்து பேசப்படாது. அந்த அன்பு வந்து அப்படியே ஆப்போசிட் வெறுப்பா மாறிடும். அதனால அன்பும் நாங்க கொடுப்போம், அளவுக்கு அதிகமா கொடுப்போம். அது அது அன்பை ஏற்கிறவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்போம். ஓகேயா? அதுதான் அன்பு. இன்னொரு அழகான பாடலை கேட்டபடி நிகழ்ச்சி கட்டாயமாக பாருங்க. பிரியா பிரவீனா சொல்லிருக்காங்க, பிரியா அக்கா கொஞ்சம் எங்கட கமெண்ட்ஸும் பாருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. கட்டாயம் உங்களோட கமெண்ட்ஸையும் பாத்துட்டு தான் இருக்கு. கிறிஷ் கிஷான் வந்து சொல்லிருக்காங்க, எஸ் எஸ் அன்பு தான் கெத்து அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா. அடுத்ததா பேட் வைப்ஸ் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் சொல்லிருக்காங்க, என்னன்னு புரியல. அடுத்ததா ஏஞ்சல் பாவம்டா அப்படின்னு சொல்லிருக்காங்க, ஜோக் ஜோக் அப்படின்னு பிரசாந்த் சொல்லிருக்காங்க. அடுத்ததா கிஷான் கிஷான் சொல்லிருக்காங்க, மாமாக்கு யாரு இருக்கா, மாமாக்கு யார் இருக்கா. ஆமா, நமக்கெல்லாம் யாருங்க நமக்கெல்லாம் யாருதான் இருக்கிறாங்க. ஆமாங்க, நமக்கெல்லாம் யாருதான் இருக்கிறாங்க. அன்பு ஒன்றுதாங்க இருக்குது, அன்பு ஒன்றுதான் எப்பவுமே எங்க கூட இருக்குது. அடுத்ததா ஏஞ்சலா தினம் சிரிச்சிருக்காங்க, கிஷான் கிஷான் சொல்லிருக்காங்க வந்துட்டேன் அப்படின்னு. வாங்க வாங்க, நீங்க நல்லா வாங்க. முதற்கெல்லாம் முடிகிற டைம்லதான் வந்துட்டேன்னு வடிவேல் பாதி வந்துருக்கேன். பிரவீனா சொல்லிருக்காங்க, பிரியா கானு சொல்லுங்கம்மா. அடுத்ததா யார் இல்லாட்டியும் அடுத்ததா பிரியா அன்பு இருக்கா, ஒரு ஒரு கிலோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கிலோ இல்ல கூட இருக்குது, மில்லியன் மில்லியன் அப்படின்னு நிறைய அன்பு இருக்கேன்ட்ட. அடுத்ததா சாரு மேடம் சரியா தான் சொல்றீங்க, அன்பு எப்பவுமே ஆரோக்கியமானது தான், வேற லெவல் சாரு மேடம்னு சொல்லி பிரசாந்த் சொல்லிருக்காங்க. இந்த காலத்துல அன்பு செஞ்சா கடைசியா ஆப்பு தான், டோன்ட் ஃபுல் பிகாஸ் ஆஃப் த லவ் அப்படின்னு பிகாஸ் ஆஃப் த லெவல் லவ்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? அன்பு செய்யறது கடைசியில அன்பு ஆப்பு தான். அன்பு சரி, நம்மளோட ஏஞ்சல் டினோஜி அவங்களோட கருத்துப்படிக்கு நாங்க பாக்க போனா அன்பு வந்து ஆப்பில முடியும்னு சொல்லி இருக்கிறாங்க. இல்லங்க, நீங்க நினைக்கிற உங்களோட திங்க், உங்களோட மனநிலைய வச்சுதான் உங்களோட அன்பு வந்து ஆப்பா இல்லன்னா காப்பான்னு தெரியும். அது வந்து அவங்க வைக்கிற, அது வந்து தனித்தனிப்பட்டவங்க மனசு, மனசுல இருக்கிறவங்க மனசுல இருக்கிறது மத்தவங்களுக்கு தெரியாதானே. அதனால ஒருவேளை அது வந்து அவங்க விருப்பம், அன்பு வந்து ஆப்பா போகுதா இல்லாட்டி அன்பு அன்பா போகுதா, அன்பு அன்பா போகுதா. அன்பு ஒன்று தான் அனாதை இல்லம்மா, அன்பு ஒரு நாளுமே அனாதை இல்ல. அந்த அன்பு தான் நாம தான் அனாதையாக்கி வச்சிருக்கோம். அப்புறம் அடுத்ததா பிரசாந்த் சொல்லிருக்காங்க, ஈஸ்ட் எஃப்எம் நேர்களுக்கு நாங்கள் இருக்கோம் சாரு மேடம்,
தீப்பந்தம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்க அன்புக்கு யாரும் எகேன்ஸ்டா சொன்னா அவர் தீப்பந்தத்தோட வருவாருன்னு ஐ திங்கிங். ஓகே, இன்னொரு அழகான பாடலை கேட்டபடி நிகழ்ச்சியினுடன் செல்லலாம். இது பெண்ணை உனக்காக. நேரம் இப்பொழுது 11:42 நிமிடங்கள்.
நிகழ்ச்சியின் ஊடாக ஆமாங்க இன்றைக்கும் அழகான விஷயங்களை நாங்க தொகுத்து கொண்டு வந்திருக்கிறோம். உங்களோட நாங்க பேசுறோம் இருக்கிறோங்க. சரி சாரு, இன்னைக்கு உங்களோட வீட்டுல ஒருத்தவங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி எத்தனை ஒரு அன்பான ஒருத்தவங்களுக்கு, அப்ப இன்னைக்கு அங்க பாட்டி இருக்கா? அங்க பாட்டி இல்லங்க, பாட்டியும் தாத்தாவும் இறந்து போயிட்டாங்க. அதனால இன்னைக்கு எல்லாம் அப்படியெல்லாம் இல்லங்க. இல்லாட்டி பரவாயில்ல சாரு, நாங்க கட்டாயம் வருவோம் கூட. அடுத்ததா காலையில இருந்து டைப் பண்ணிட்டே இருக்க நான், எனக்கு ஏதாவது ஒரு நல்ல எஸ்டிஆர் பாட்டு தாங்க சாரு மேடம், இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச சாங் போடுங்க சாரு மேடம். எனக்கு பிடிச்ச சாங் பிரசாத்துக்காக நான் டெடிகேட் பண்ணுவேன். சரி ஓகே. அடுத்ததா பிரவீனா டான்ஸ் ஆடி இருக்காங்க, பிரியா அக்கா செம்மன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்ததா ஏஞ்சல் டினர் சொல்லிருக்காங்க, ஐ ஒன்லி பிலீவ் மை ஃபேமிலி அண்ட் மை சர்க்கிள் மெம்பர்ஸ், வேற யாரும் உண்மையான அன்பில்லை, சும்மா நீங்க சொல்றது சரியான கருத்துதான். இப்ப வந்து சில பேர் வந்து பொய்யான அன்புகளை தான் உண்மை மாதிரியே காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட அன்பை வந்து புரிஞ்சிக்க வேணும். எங்களோட ஃபேமிலி சர்க்கிள்ல இருக்கிறவங்க, எங்களோட ஃபேமிலியில இருக்கிறவங்க கட்டாயமா உண்மையான அன்பு பாசத்தை தான் கொடுப்பாங்க. அதை தவிர்த்து அந்நிய மனிதர்கள் வந்து ஏதாவது தேவைகள் இருந்தா மட்டுமே அன்பா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு காரியம் நிறைவேறணுமா, அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது கிடைக்கணுமா, அப்படியானவங்க சில நபர்கள் இருக்கிறாங்க. சில நபர்கள் அடலைன் பண்ணுங்க, சில நபர்கள் இருக்கிறாங்க அப்படியான அன்புகளை செலுத்துவாங்க. ஆனா அதிகபட்சமா வந்து அன்பு வந்து தெரியாத மனிதர்களிடையும் ரோடுகள்லயும் சரி, நம்ம ஒரு ட்ரெயின் பயணத்திலயும் சரி, ஒரு பஸ்லயாச்சும் நம்ம வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்க போனா அந்த சந்தர்ப்பத்துல அவங்க வந்து ஓடி வந்து அந்த உதவிகளை செய்வாங்க. அப்ப எனக்கு நீங்க யாருன்னு தெரியாது, உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது. அந்த இடத்துல ஒரு ஒரு நூல் மாதிரி எங்களுக்கு தள்ளப்படுவது அந்த அன்பு தாங்க. அந்த அன்பு இருக்கிறபடியா தான் அந்த மனிதர்கள் வர்றாங்க. இரக்க குணமும் அன்பும், இரக்க குணம் இருக்கும் இடத்தில் கட்டாயமாக அன்பு வந்து கட்டாயமா இருக்கும். அதனால வந்து அது வந்து நிறைய விஷயத்துல பிரியா உண்மையா சொல்ல போனா பிரியா, அன்பு வந்து ஆண்டவர் அவங்க இயேசு கிறிஸ்து மட்டும் இல்ல, புத்த மதத்திலையும் சரி, இந்து சமயத்திலையும் சரி, இஸ்லாம் மதத்திலையும் சரி, எல்லாருமே ஒரே ஒரு கருத்து தான் சொல்லுவாங்க, அன்பு. இந்த அன்பை மட்டுமே பிரதானமாக எல்லா இனத்தவர்களும் கட்டி காக்குறது அந்த அன்பு மட்டும்தான். ஆமாங்க, அன்பு இல்லாத இடத்துல வந்து யாருமே இருக்கவே மாட்டாங்க, யாரும் வாழவே முடியாது. ஒரு 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 நாட்டை எடுக்க போனாலும் அந்த நாட்டுல தலைமைத்துவம் செய்த அந்த அரசரோ இல்லைன்னு சொன்ன அந்த ஜனாதிபதியோ, அவர் மக்கள் மேல காட்டுற அன்பு தான் அந்த அந்த நாட்டையே வளப்படுத்தி காட்டும். ஆமாங்க, அவங்க வந்து மக்கள் மேல செலுத்துற ஒவ்வொரு அன்பும் பாசமானத அந்த நாடே செழிப்பாக இருக்கும். அதனால மனிதர்களுக்கு வந்து அன்பு வந்து எப்பவுமே இருக்கும், அது கடவுளால உகுந்தப்பட்டது. நான் ஒரு சின்ன விஷயம் வந்து பைபிள்ல நான் படிச்ச ஒரு விஷயத்த நான் சொல்றேன். என்னன்னா அன்பு வந்து அந்த அந்த காலத்துல இருந்து ஏரோது ராஜா காலத்துல இருந்தும் கடவுளை வந்து எத்தனையோ விஷயத்துல வந்து அவரை வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு அவரை வந்து பழிப்பிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாமே நடக்கணும் என்று எங்கட பைபிள்ல இருந்துருக்கு. அதனால சில விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து நாம வந்து இப்படி நடக்கணும், இப்படி இருக்கணும். சரித்திர கதைகள்ல எடுக்க போனா சரித்திர கதைகள்ல வந்து இருக்கிறது வந்து இப்படி நடந்தே தீரணும் என்று சொல்லி ஏதாவது ஒரு இதுல வந்து இருக்கும், அதுபடிதான் அது நடக்குது. ஏன்னா சில விஷயங்கள் வந்து கடவுளால எழுதப்பட்டது. இது கடவுளால எழுதப்பட்டதை மனிதனால மாற்றவே முடியாது. மனிதன் 1000 விஞ்ஞானங்களை கொண்டு விடலாம், ஆனாலும் கடவுள் என்ற ஒருவர் இருக்கும் போது எல்லாமே கடவுளால தான் செயல்படுது. இது என்னுடைய கருத்து, இதை வந்து யாரும் தப்பா நினைக்காதீங்க. உண்மையை சொல்ல போனா
எல்லா மதங்கள்லயும் அன்பு வந்து சிறப்பாகத்தான் சொல்றாங்க. எல்லாம் ஒரு புராண கதைகள் எடுத்து பார்த்தாலும் அன்பு தான் பிரதானமாக இருக்குது. அன்பு இல்லாத இடத்துல எதுவுமே இல்லை. பிரியா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அன்பு பற்றி? ஓ, இப்ப அதுதான் என்னையே கடைசியில நீங்க மாற்ற வச்சுட்டீங்க சாரு. இப்ப நானும் நினைக்கிறேன் உண்மைதான், அன்பு வந்து ஒரு அழகான ஒரு ஃபீல் வந்து, அந்த அன்பு வந்து நம்மளுக்கு எல்லார் மேலேயும் வைக்க மாட்டோம். சில சில என்ன குணத்தை வச்சோ இல்லாட்டி சில சில சந்தர்ப்பங்கள்ல அவங்கள பத்தி தெரிஞ்சோ அப்பதான் நாங்க அந்த அன்பை வைப்போம். ஒரு ஒரு சின்ன உதாரணம், ஒருத்தவங்க வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா அந்த சாப்பிட்டீங்களா அந்த அதுல கூட ஒரு அன்பு தெரியுது. கவனமா போயிட்டு வாங்க அதுல கூட ஒரு அன்பு தெரியுது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த அன்பு அன்பு வந்து அந்த அன்பு வெளிப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க வந்து ஒவ்வொருத்தர் கூடயும் நீங்க சொல்ற மாதிரி அன்பா இருக்கணும். அன்பா அன்பா இருந்தா அவங்க கட்டாயம் அந்த அன்பு கொடுக்கத்தான் பாப்பாங்க. அன்பு வந்து கட்டாயப்படுத்தி கொடுக்காதீங்க. அதுவும் நான் இப்ப நல்லாவே புரிஞ்சுக்கிறேன். ஒருத்தவங்களுக்கு ஓவரா அன்பு கொடுத்தாலும் அது அவங்களுக்கு தொல்லையாத்தான் கடைசியில அந்த அன்பு வெறுப்பு. அதாவது ஏஞ்சல் அவங்க சொன்னாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அது வந்து சும்மா சொல்லல. ஆமாங்க, அந்த காலத்துல இருந்தும் சகையோட கதையை நீங்க கேட்டீங்கன்னா, சகையு வந்து நிறைய பட்டி கடன்கள் கொடுத்து மக்களை துன்புறுத்தி அப்படி இருந்த ஒரு சகையுவே இயேசு வந்து சொன்னாரு, சகையுவே இறங்கி வா உங்க வீட்டில் நான் தங்க வேண்டும்னு சொல்லி. அந்த அப்படியான ஒரு மனிதரை கூட ஆண்டவர் வந்து அழைச்சி அவங்களோட வீட்டுல போய் அவர் இருந்தாரு. அப்பவும் அவர் ஆண்டவருடைய சீடர்கள் சொன்னாங்க, சகையோட வீட்டுக்கு போறீங்களா? அவன் வந்து ஒரு வட்டிக்கு கொடுக்குறவன், அவனுடைய அவன் வந்து எல்லாரையும் ஒரு மனிதன், நீ அங்க போவாதுன்னு சொல்லி. அப்பவுமே நம்மள இயேசு கிறிஸ்து அவரோட வீட்டுக்கு போய் அந்த மனிதனையே அவர் மாத்தினாரு. அந்த சகையும் அவருடைய எல்லா சொத்துகளையும் கஷ்டப்பட்டவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட பின்னால போனாங்க. ஆமாங்க, இப்படி தாங்க எல்லா சமயத்துல, ஹிந்து மதத்துல சரி, இஸ்லாமிய மதத்துல சரி, நம்மள பௌத்த மதத்துல சரி, எல்லா அந்த நேற்று நான் சொன்ன கதையில வந்து அந்த பௌத்த பிக்குட கதை உண்டு சொல்றேன். அதுலயும் அப்படிதான், அன்பு வந்து நாம எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அன்பு வந்து அழகான ஒரு விஷயம். அதை அழகாக கையாளுங்கன்னு தான் நாம சொல்றோம். அதை வந்து அழகண்டா அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த அன்பு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குற அன்பு வந்து ஆரோக்கியம் அற்றது. நம்ம அவ்வளவு வரைக்கும் வந்துட்டேன். ஆமாங்க ஆமாங்க, எப்பவுமே அன்பு வந்து நாம வந்து எப்பவுமே அழகாக கொடுப்போம், அன்பு அழகாக உணர்த்தி கொடுப்போம். சகோதர அன்பு இருக்குது, உன்னதமான அன்பு. அந்த அன்பை வந்து புரிஞ்சிக்காதவங்களுக்கு அது வந்து வெறுப்பு வெறுப்பன் காய் போல தான் இருக்கும். அந்த அன்பு வந்து நாம அழகா கொடுக்குற டைம்ல எங்களோட கூட பிறந்த சகோதரங்களுக்குள்ளேயே அந்த அன்பை வந்து புரிஞ்சிக்காம வேப்பன் காய் போல அந்த அன்பை வந்து கசப்பு தண்ணியா பாக்குற சகோதரர்களும் இருக்கிறாங்க. அதே அன்பை புரிந்து கொண்டு அழகான தேன்ல இருக்கிற மலர்ல இருக்கிற தேன் மாதிரி இருக்கிற உறவுகளாகவும் நம்மளோட சில உறவுகளும் இருக்குதுங்க. அது மாதிரி தான் எப்பவுமே அன்பா இருக்கணும் இல்லையா? அதுக்காக அதை நாம வந்து ஆரோக்கியமாக தான் அன்பை நாங்க பார்க்கணும். அதை வந்து நாங்க வந்து ஆரோக்கியமற்ற ஒரு விஷயமாக அன்பு ஒரு நாளுமே பார்க்க முடியாது. அன்பில்லாத மனிதன் யாருமே இல்லைங்க. எல்லாரோட மனசுலயும் அன்பும் இருக்கு, அன்போடு சேர்ந்து பரிவும் இருக்கு. அன்பு இருக்கிறனால தானே எங்களோட பேஸ்புக் லைவ்ல கூட நண்பர்கள் தேடி தேடி வராங்க. ஆமா, நம்மளோட பப்ஜில ஒரு இணைஞ்சிருக்காங்க. ஹாய் பிரியான்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் தம்பி குட்டி, ஷோ முடிகிற டைம் பார்த்து வந்திருக்கீங்க. ரொம்ப அன்பா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆகி அவங்க எனக்கு அடிக்கிறாங்க. அன்பு இருக்கிறனால தானேங்க உங்க புள்ள மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. அதை யோசிப்பாங்க. அழகா சொன்னீங்க. ஆமா, அன்பு வந்து சில பேர்ட மேல வந்து அன்பை வந்து இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி அன்பை வெளிக்கணும். அந்த அன்பை வந்து புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கணும். ஏஞ்சல், நீங்க வந்து உங்க அம்மாட அன்பை நீங்க புரிஞ்சுக்கொள்ளல, அதனாலதான் நீங்க அப்படி சொல்றீங்க. ஏன்னு சொல்லுங்க, உங்களால பிறந்த உங்களோட குழந்தை மேல உங்களோட அம்மா வந்து அன்பா
இருக்கிறாங்கன்னு சொன்னா அது ஒவ்வொரு மேல வச்சிருக்கிற அன்பு தாங்க. அதனால அதை புரிஞ்சு அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க, அவங்க நல்லா சர்ப்பாருங்க, நல்லா சமைச்சு கொடுங்க, அவங்க கை காலாம நல்லா பாத்துக்கணும் சரியா ஏஞ்சலா. உங்க அம்மாக்கு நீங்க செய்யற பணிவிடத்தான் உங்களோட குழந்தையும் உங்களுக்கு செய்யும். அடுத்ததா பிரசாந்திக்ல சொல்லிருக்காங்க, அன்பு இருக்க கண்டிப்பா நமக்கு கிடைக்கிறது போய் அளவு அல்லது உரிமையோ அந்த வாசிக்கிறேன், அன்பு இருக்கணும் கண்டிப்பா நமக்கு கிடைக்கிறது போய் அளவுக்கு உண்மையோ நாங்க எங்களுக்காகவும் மாறிடக் கூடாது. அப்புறம் மற்றவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். அந்த அளவுக்கு பண்ணணும். ஆமா ஆமா, விளங்கிட்டு விளங்கிட்டு. அன்பு வந்து எப்பவுமே நம்ம அழகா கொடுத்தாதான் அந்த அன்பு வந்து அழகாக இருக்கும். நாங்களும் நிகழ்ச்சியை விட்டு நிறைவேறும் நேரம் நெருங்கி விட்டது. உங்களை விட்டு நாங்களும் போறோமா வாசிக்கலாம். பிரசாந்திக்ல சொல்லிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சாரு மேடம். அடுத்ததா சரி அவ்வளவுதானா? ஓகேங்க, உங்களுடைய அன்பு தான் எங்களை வளர வைக்கும். நீங்களும் உங்களுடைய அழகான பதிவு எங்களுக்கு நிலைமை அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆண்டவரே அப்படின்னு சந்திக்கிறதுக்கு 10 மணி தொடக்கம் 12 மணி வரைக்கும் அழகான விஷயங்களை தொகுத்து கொண்டு வரதுக்கு தயாரா இருக்கிறோம். இன்றைக்கு எங்கள் நிகழ்ச்சியிலிருந்து நிறைவேற்றி செல்லும் நான் ஆர்ஜே சாரு. பிரியமான தோழி பிரியா, நன்றி. நேர்களே, இந்த பாடல் வந்து பிரசாந்த் நிக்லஸ் அவர்களுக்காக டெடிகேட் பண்றேன். தள்ளி விட்டு